என்னாருடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அரைசனே என்பர்க்கடியனேனுடைய அப்பனே, ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி, பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே, திரைபராமன்னும் அமுதத்தன் கடலே, திருப்பெருந்துரை உரை சிவனே, உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே, யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின்மே சமயம் வேறு இல்லை, அதில் சா சிவமாம் தெய்வத்தின்மேல் தெய்வமில்லனும், நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீதிருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் போற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. இல்லாமல்ல இறைவனுடைய திருவரு கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய, அருணந்தி சிவாச்சாரியார் அருளிய இருபா இருபதாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம்மொழி மேகலாரை வணங்கி, இணையத்தின் வாயிலாக இந்த ஞான நூலை சிந்திப்பதற்காக செவிமடுத்திருக்கக்கூடிய அன்பர் பெருமக்களுடைய திருவடிகளுக்கு பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு, அருகுருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து, நாம் கடந்த வகுப்பில் காணுகின்ற பொழுது 9வது பாடல் நாம் சிந்தித்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை நாம் இன்று சிந்திக்க வேண்டும். அந்த 9வது பாடலில் அந்த இறைவ குருநாதனை அழைக்கக்கூடிய சொற்களாக இருக்கக்கூடிய கடல் அமுதே, வெண்ணெய் கரும்பே, என் கண்ணே, உடல் அகத்து மூலத்து ஒடுங்க, சடல கருவி யாது, ஆங்கு உணர்த்த காண்பது தான் என்னை, மருவி யாது என்று உரைக்க மண் என்பது பாடல். அதில் நம்ம அந்த குருநாதனை அழைக்கக்கூடிய விழிகளாக இருக்கக்கூடிய கடலமுதே, வெண்ணெய் கரும்பே, என் கண்ணே என்ற சொற்களுக்குரிய பொருளையெல்லாம் நாம் ஆழமாக சிந்தித்துட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ நாம் சிந்திக்க வேண்டியது நம்முடைய பேராசிரியர் வையாவுரையா அவர்கள் எழுதிய நூலை வைத்து கொண்டு நாம் இதை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த நூல் கையில் வைத்திருப்பவருக்கு பக்கம் 152வது பக்கத்தில் 3வது பத்தியிலிருந்து நாம் இன்றைய சிந்தனையை சிந்திக்க வேண்டும். எனவே இப்போ அங்கு கேட்கக்கூடியது என்ன, இந்த பாடல் நாம் ஆன்ம அறிவானது புருவ மத்தியிலிருந்து மூலாதாரம் என்கின்ற இடத்துக்கு சென்ற பிறகு அங்கு அது உணர்வதற்கான நிலைகள் இல்லாது கேவலம் என்கின்ற நிலையில், அது கருவிகளை விட்டு நீங்கி இருக்கக்கூடிய நிலையில் அது எவ்வாறு மேலே வருகிறது, அதான் உணர்த்த சடல கருவி யாது என்பது தான் அங்கே இருக்கக்கூடிய வினாவாக இருப்பது. எனவே ஆங்கு காண்பது தான் யாது என்கிற கேள்விக்கு விடை காண வேண்டும். எனவே உங்களுடைய நூல் கையில் வைத்திருக்கிறவங்க 3வது பத்தி அங்கு காண்பது என்னை அப்படிங்கிற அந்த கேள்விக்கு விடை ஆசிரியர் தருவதை நீங்கள் பார்க்கலாம். ஆங்கு காண்பது சுகமான தூக்கம் என்பது, காண்பது என்பது இங்கு அனுபவித்தல் என்னும் பொருளில் வந்தது. நீங்கள் உயிர் புருவ மத்தியிலிருந்து மெல்ல மெல்ல இறங்கி மூலாதாரத்தில் போய் தங்குகின்ற பொழுது என்ன நிகழும் அப்படின்னா, ஒரு ஆழ்ந்த உறக்கம் அங்கு நிகழ்கிறது. இந்த ஆழ்ந்த உறக்கம் என்பதை சித்தாந்த சொல்லாக சொல்லணும்னா அதுக்கு உயிர்ப்படங்கள் என்று அதற்கு பெயர். எனவே கண்டத்திலிருந்து நெஞ்சுக்கு வந்து நாபிக்கு சென்று நாவியிலிருந்து மூலாதாரத்தில் போய் தங்குகின்ற உயிர், அது செயலற்றதாக நினைவு சொல்லு செயல் என்று அனைத்தையும் இழந்து அப்படியே அது கிடக்கும். அப்படி கிடக்கக்கூடிய நிலையில் அது நன்கு உறக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த உறக்கத்தும் கடந்த ஒரு நிலை. ஏன்னா நமக்கு நெஞ்சுக்கு வரும்போதே உறக்கம் வந்து விடுகிறது,
நாபிக்கு வரும்பொழுது அதுக்கு பேருறக்கம் என்று பெயர். அதையும் கடந்த நிலையைத்தான் உயிர்ப்படங்கள் என்ற சொல்லால் நம்ம சொல்லுகிறோம். எனவே நீங்கள் ஆழ்ந்த நிலையில் உயிர் அந்த மூலாதாரத்தில் கிடக்கும்போது காண்பது என்னை, இங்கே காண்பது என்ற சொல்லுக்கே அனுபவித்தல் என்பது பொருள். இப்போ நம்ம அந்த சொல் அதான் இங்கே சொல்ற அங்கு காண்பது என்ன அப்படின்னு கேட்டால் சுகமான தூக்கம் அப்படின் தான். அப்போ நீங்கள் மூலாதாரத்தில் போய் தங்குகிற உயிர் ஆழமான உறக்கத்துக்கு போய் விழுகிறது, அதனால் சுகமான தூக்கம் என்பது என்று கொடுத்துருக்கிறார். காண்பது என்பது இங்கு அனுபவித்தல் என்னும் பொருளில் வந்தது. இந்த இங்கே செய்யுள்ள காண்பது என்று இருக்கிறது, ஆனால் பொருள் செய்யும்போது அது அனுபவித்தல் என்கிற பொருள் காணணும். அதுக்கு ஐயா அவங்க எடுத்து சொல்கிறாங்க, உலக வழக்கத்தில் நான் உன்னோடு உறவாக இருந்து என்ன சுகத்தை கண்டேன் என்று சிலர் தம் உறவினர் மேல் சலிப்புடன் கூறுவது கொண்டு அறியலாம். உறவு நண்பர்களாக இருக்கலாம், மனைவி கணவனாக இருக்கலாம், குழந்தை போன்றவற்றெலாம் பார்த்தீங்கன்னா உங்களோட இருந்து நான் என்ன சுகத்தை கண்டேன் என்ன சொல்லுகிற சொல் நான் இன்றைக்கும் பார்க்க. அப்போ அங்கே கண்டேன் என்பது நான் உன்னோடு வந்து என்னத்தை அனுபவித்தேன், ஒன்றையும் அனுபவிக்கவில்லை அப்படிங்கிற பொருளாக இந்த இடம் அமையப்பெரு. அதனால் தான் இங்கே காண்பது என்னை என்பதற்கு உறக்கத்தை தவிர வேறொன்றும் இல்லை. அப்போ உயிர் மூலாதாரத்தில் போய் தங்கும் பொழுது ஒரு சுகமான தூக்கத்தில் இருக்குது. நீங்கள் நல்லா நினைவுக்கும், சுகமான ஆனந்தம் அல்ல இது. ஆனந்தம் என்பது இறைவனோடு கலக்கும் போது தான் ஆனந்த நிலை. இப்போ இது அறியாமை தான். அந்த அறியாமையில் உறங்குகிற உயிர் உறங்குகிறேன் என்கிற நினைப்பும் இல்லாமல் கிடக்கக்கூடிய நிலை. அதனால் இதுக்கு சுகமான தூக்கம் என்பது தான் அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒன்று. இனி இதே ஒன்றுக்கு அடுத்த வகையில் ஆங்கு காண்பது தான் என்னை மருவி. முதல்ல காண்பது யாது என்பதுக்கு விடை என்ன? சுகமான தூக்கம் என்பதே விடை. அங்கே அனுபவிப்பது சுகமான தூக்கம். முடிஞ்சிச்சு. அடுத்த கேள்வி பதில் சொல்றார். ஆங்கு காண்பதுதான் என்னை மருவி. இதற்கு விடை சொல்றாருங்க, ஆன்மா ஒன்றனை அறிதல் வேண்டும் எனில், நாம் எதை அறிவதாக இருந்தால், கண்ணு காது மூக்கு வாய் மெய் இந்த ஐந்து பொறியின் வழியாக அறிவது எதுவாக இருந்தால், அதான் சொல்ல எதை அறிவதாக இருந்தாலும் சொல்றார், அறிதல் வேண்டும் எனின் ஒன்றனை அனுபவித்தல் வேண்டும் எனின், ஒன்று அறிதல் வேண்டும், அறிந்த பிறகு அனுபவித்தல் வேண்டும். எனவே அறிதல் வேண்டும் எனின், ஒன்றனை அனுபவித்தல் வேண்டும் எனின், அதற்கு வியஞ்சகமாக, வியஞ்சகம் என்பதற்கு காட்டு என்று பொருள். நம்ம இப்போ ஒரு ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, கண் ஒரு பொருளை காண வேண்டும் என்றால் வெளிச்சம் என்கின்ற ஒரு உதவி பொருள் தேவைப்படுகிறது. புறத்தே இருக்கக்கூடிய வெளிச்சம் என்கிற உதவி இல்லை என்றால் கண் ஒரு பொருளை காண. அப்போ வியஞ்சகம் என்பதற்கு காட்டு என்று பொருள். அப்போ இந்த கண் காண்பதற்கு எடுத்து காட்டு, இந்த பொருளை காண்பதற்கு காட்டுவதற்காக ஒரு வெளிச்சம் என்ற ஒன்று தேவைப்படுகிறது. அதே போல தான் உயிர் எந்த ஒன்றை அனுபவிப்பதாக இருந்தாலும் இந்த உயிருக்கு எடுத்து காட்டு உதவி செய்கின்ற காட்டாக ஒரு பொருள் இருக்கிறது. ஆனால் நாம் எல்லாரும் கருதுவது என்னன்னு கேட்டால் அப்படிலாம் ஒரு பொருள் இருப்பதாக யாருமே நினைவு கொள்வதில்லை. எனவே அதான் சொல்றார், எனவே வியஞ்சகமாக இடை நிற்கும் துணை ஒன்று வேண்டும். நீங்கள் அறிவதாக இருந்தாலும் நமக்கும் அறிகிற பொருளுக்கும் இடையே ஒரு துணை வேண்டும். அதுவே அனுபவிப்பதாக இருந்தாலும் நமக்கும் அனுபவிக்கப்படுகிற பொருளுக்கும் இடையே வியஞ்சகம் என்கிற காட்டு பொருள் ஒன்று வேண்டும். வியஞ்சகம் காட்டு என்று சொல்லப்பெறுவது. அப்போ எந்த அப்படி ஒரு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இல்லாமல் நம்மால் எதையும் அறிதலோ அனுபவிக்கவோ இயலாது. அதான் சொல்றார், இங்கு ஆன்மா மூலாதாரத்தில் கேவல துரியாதீதம் என்னும் மிக்க தூக்கத்தில் இருக்காது. ஏன்னா தூக்கம் இல்லை, ஆழ்ந்த தூக்கத்தையும் கடந்த ஆனால் மிக்க தூக்கத்தில் இருக்கிறது. இங்கு கருவி ஒன்றும் இல்லை இது சொல்லும் பொழுது புருடனை தவிர ஏனைய கருவிகள் அங்கு இல்லை. நம்ம முன்னையே படிச்சுட்டோம், அவத்தை பற்றிய செய்தியை ஏழாவது பாட்டிலே விரிவாக படிச்சுட்டோம். எனவே திரும்ப திரும்ப நினைவுபடுத்த வேண்டியதில்லை. நம்ம குறிப்பாக 35 கருவியாக புருவ மத்தியில் இருந்தது, கண்டத்துக்கு முன்பு 25 ஆயிற்று,
நெஞ்சுக்கு வரும்போது மூன்றாயிற்று, நாபிக்கு வரும்போது இரண்டாயிற்று, மூலாதாரம் என்ற இடத்துக்கு செல்லும்போது ஒன்றாயிற்று. இங்கே ஒன்று என்பது என்ன? புருடன் என்கிற ஒன்று. இந்த புருடன் அப்படின்னு சொன்னாலே அந்த புருடன் என்பது தனி ஒரு பொருள் அல்ல, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்கிற இந்த ஐந்தும் சேர்ந்தது தான் புருடன் என்று பெயர். இது இந்த ஐந்தும் வருவதற்கு எது மூலமாக இருக்கிறது? மாயை என்கிற பொருள். அந்த பொருள் வருவதற்கு எது மூலம்? அசுத்த மாயை என்கிற பொருள். சரி, இது ஒன்று ஆறு பொருள் இருந்தால் புருடன் என்கிற தத்துவம் செயல்பட்டு விடுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதை செயல்படுத்துவதற்கு அதற்கு மேலே சிவ தத்துவங்களாக இருக்கக்கூடிய நமக்கு நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை என்கிற ஐந்து தத்துவங்கள் இருக்கின்றன. ஆக நீங்கள் இங்கே வித்யா தத்துவங்கள் என்று சொல்லப்பெறுவதில் ஆறும், சுத்த தத்துவங்களில் ஐந்தும், ஆக பதினோரு தத்துவம் கூடாமல் நமக்கு எந்த விதமான செயல்பாடும் இல்லை என்பதைத்தான் இந்த பாட்டில் நமக்கு உணர்த்துகிறார். பாருங்கள், இங்கு ஆன்மா மூலாதாரத்தில் கேவல துரியாதீதம் என்னும் மிக்க தூக்கத்தில் இருக்கிறது. இங்கு கருவி ஒன்றும் இல்லை எனினும் அது சொல்கிற வழக்கம் இருந்தாலும் மூல பிரகிருதி அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அதில் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்னும் பஞ்ச கஞ்சுகம் என்கிற அஞ்சும், அதுக்கப்புறம் இவற்றை செலுத்தும் பிரேரக தத்துவம் என்னும் சுத்த தத்துவமாகிய ஐந்து, அதில் ஒரு இருக்கக்கூடிய ஐந்து, ஆக பதினோரு கருவிகள் உள்ளன. மூல பிரகிருதி என்பது ஒன்று, காலம், நீதி, கலை, வித்தை, அராகம் என்கிற அஞ்சு, சிவ தத்துவங்கள் ஐந்து, ஆக பதினோரு தத்துவங்கள் உள்ளன. இவை இவ் ஆன்மாவை கேவல துரியாதீத அவத்தையில் எவ்வளவு காலம் இருக்க வேண்டுமோ அவ்வளவு காலம் தூக்கம் கலையாமல் இருக்கச் செய்து, பின் அக்காலம் கழிந்ததும் கேவல துரியாதீத நிலையிலிருந்து துரியம், சுழுத்தி, சொப்பனம் என்னும் நிலைகளுக்கு படிப்படியாக உயர்த்தி, பின் கேவல சாக்கிரம் அல்லது சகல சாக்கிரம் என்னும் நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தும். இங்குதான் எவ்வளவு காலம் சுகமாக துயின்றேன் என்னும் அனுபவத்தை ஆன்மா அறியும். இது ரொம்ப ஆழமான கருத்து. என்னென்னா, உறங்குகின்ற யாருமே நான் நன்கு உறங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைந்து கொண்டு உறங்குபவர்கள் யாரும் இல்லை. நீங்கள் உறங்கி விழித்த பிறகுதான் நேற்றிரவு நன்றாக உறங்கினேன் அப்படிங்கிற ஒரு அனுபவமும், நேற்று என்னமோ தெரியலைங்க இரவு உறக்கமே வரல அப்படிங்கிற அனுபவம் எப்பொழுது வருகிறது அப்படின்னு கேட்டால் விழிந்த பிறகுதான் நமக்கு தெரிகிறது. தூங்கிக் கொண்டு இருக்கின்ற பொழுதே நான் இப்பொழுது சுகமாக தூங்கிக் கொண்டு இருக்கிறேன் என்ற நினைப்பு இருக்குமான்னு கேட்டால் அந்த நினைப்பும் அந்த உறக்கத்தின் பொழுது நமக்கு இல்லை. அப்போ மூலாதாரத்தில் தங்குகிற உயிர் மேலே ஏறி எவ்வாறு வரும் அப்படின்னா கால தத்துவத்துக்கு ஏற்ப. ரொம்ப எல்லாருக்கும் இப்படி சொல்லும் பொழுது ஏற்கக்கூடியதாக அந்த கருத்து தெரியாது. எல்லாரும் நினச்சிக்குவாங்க, நான் நினைக்கும் போதெல்லாம் தூங்குகிறேன், நான் நினைக்கும் போதெல்லாம் எழுந்துக்கிறேன், இதில் போய் கால தத்துவத்துக்கு என்ன வேலை இருக்குது, இறைவனுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு பலரும் கருதுவது உண்டு. நீங்கள் ரொம்ப ஆழமாக சிந்திச்சிங்கன்னா எத்தனையோ பேர் உறக்கம் வாராது மருந்துகளை பயன்படுத்தி, அல்லது உறக்கத்துக்கு அது ஊசியாக இருக்கலாம், மாத்திரைகளாக இருக்கலாம், ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி உறக்கத்துக்கு போபவர்கள் இன்றைக்கி மிகுதியாக இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நிறைய பேர் இருக்கிறாங்க. எனவே அந்த உறக்கம் என்பது அவங்க நினைச்சா வருவதல்ல. இப்போ நாமே நம்ம சில நேரங்களை நினைப்போம், விழித்திருந்து ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைப்போம், அந்த நேரத்தில் நமக்கு உறக்கத்துக்கு ஆட்படுவதும், உறங்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது உறங்க முடியாத தவிப்பதும், இரண்டுமே நம்ம அவங்கவுங்க வாழ்க்கையிலேயே சில தருணங்களில் அவங்கவுங்க அனுபவத்தில் பார்த்துருக்க முடியும். எனவே உறக்கம் என்பது நம் கையில் இல்லை. அப்போ நமக்கு இறைவன் இவ்வளவு காலம் இவன் உறங்க வேண்டும் என்பதை கூட வரையறை செய்து கொடுத்திருக்கிறான் என்பதைத்தான் இந்த இடம் நமக்கு குறிப்பிடுகிறது. எனவே காலம், நியதி என்கிற தத்துவங்கள் என்ன செய்கின்றன அப்படின்னு கேட்டால், ஒரு உயிர் ஒரு உடம்புக்குள்ள தங்குவதற்கான கால வரையறையை அந்த தத்துவத்தில் தான் வரையறை செய்து கொடுக்குறான் இறைவன். இந்த உயிர் இந்த உடம்புக்குள் இத்துணை ஆண்டுகள் தங்கியிருக்க வேண்டும், அதோட அந்த ஆண்டு மட்டும் குறிப்பதல்ல, எத்துணை மணி நேரம் உறங்க வேண்டும், எத்தனை மணி நேரம் விழிக்க வேண்டும், அப்படி விழித்திருக்கிற காலங்கள் நாம் என்னென்ன வினைக்கேற்ப செயலை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இறைவன் அந்த காலம், நியதி இந்த ரெண்டு தத்துவங்களை வைத்து கொண்டு தான்
நமக்கு வரையறை செய்து கொடுத்திருக்கிறான் என்பதை இந்த இடத்துல குறித்திருப்பதை பார்க்கும். எனவே அந்த இடத்துல ஆங்கு காண்பதுதான் என்னை மருவி, இந்த ரெண்டையும் நம்ம பார்க்கிறோம். முதல்ல சொல்லப்பட்டது காண்பது என்ன என்பதுக்கு அனுபவிப்பது என்ன அப்படின்னா, அனுபவிப்பது உறக்கம் என்பதை தவிர வேறொன்றும் இல்லை, அது சுகமான தூக்கம் என்பதை தவிர வேறொன்றும் இல்லை. அங்கு கருவி என்ன அப்படிங்கும்போது நான் சொன்னார், ஏ காண்பது தான் என்னை மருவி அப்படிங்கிற அந்த இடத்துக்கு பொருள் செய்யும் பொழுது நாம் இங்கே காணக்கூடிய உண்மை என்னன்னு கேட்டால், தத்துவ கூட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 11 தத்துவங்கள் இருக்கின்றன. அப்படி உறக்கம், அந்த காலம் வந்ததுன்னா உறக்கத்துக்கு நாம் தானாக போயிடுவோம், அந்த காலம் கூடி வரும் பொழுது உறக்கத்தில் இருக்கிற நாம் விழிப்புக்கு வந்து விடுவோம். எனவே சிவதத்துவத்தின் இயக்கம் காரணமாகவே நாம் உறக்கத்துக்கு செல்வதும் விழிப்புக்கு வருவதுமாக ரெண்டும் நடைபெறுகிறது என்பதை இந்த வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன என்று, அதாவது காண்பது யாது என்றும் காண்பது என்னை மருவி என்றும் என்று என்பதனை யாது என்பதனுடனும் என்னை என்பதனுடன் ஏற்று கொள்ளுதல் வேண்டும். இப்போ அந்த ஒரு வரியை ரெண்டு வகையாக பொருள் செய்து ரெண்டுக்கு விடை சொல்லிட்டார். உரைக்க மண், உரைத்து அருள வேண்டுவன், அங்கே உரைக்க என்ற அந்த 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 உரைக்க என்பது அந்த கா ஈற்று வியங்கோள் என்று இலக்கண குறிப்பையும், வேண்டிக் கொள்ளுதல் என்னும் பொருளில் வந்தது. வியம் என்பது ஏவல் என்னும் பொருள், அதாவது வியங்கோல் என்று இலக்கண குறிப்பு சொல்லும்போது சொல்லுங்கள், வியங் ஒரு சொல் ஏவலுக்காக இருக்கும்போது வியங்கோல் என்று சொல்லுவாங்க. ஆனால் வியம் என்பதுக்கு ஏவல் என்பது பொருள். மாணாக்கர் ஆச்சாரியரை ஏவுதல் மரபு அன்று. இப்போ இந்த பாட்டு மாணாக்கன் தான் குருநாதனிடத்தில் கேட்கிறான். எனவே உரைக்க மண் அப்படின்னா நீ சொல், இப்போ ஆசிரியர் மாணவனை பார்த்து கேட்கலாம், ஏ என்னடா இது படிச்சுட்டு வந்த சொல்லு அப்படின்னு கேட்பது இருக்குது. அதே மாணவன் ஆசிரியரை கேட்கும்போது சொல் என்று கட்டளை வாக்கியமாக ஆணையாக பிறப்பிக்க முடியாது, என்னுடைய ஐயம் தீர வேண்டும், குருநாதா அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுதல் தான் செய்ய முடியும். ரெண்டுக்குள்ள வேறுபாடு. எனவே இந்த சொல் வியங்கோலாக இருந்தாலும் இலக்கண குறிப்பின் வண்ணமாக உரைக்க என்பது வியங்கோல், ஆனாலும் இங்கு கேட்பது மாணாக்கன் என்பதனால யாரிடத்தில் கேட்கிறான், தன் குருநாதனிடத்தில் கேட்பதனால இது கட்டளை வாக்கியமாக இல்லாமல் ஏவல் என்கிற பொருளில் வாராது, விண்ணப்பமாக குருநாதனிடத்தில் பணிந்து கேட்பதாக அமையப்பெறுகிறது என்பது நம் ஆசிரியர் தந்திருக்கின்ற உரை. எனவே மாணாக்கர் ஆசிரியரை ஏவுதல் மரபு அன்று, ஆதலின் வேண்டிக் கொள்ளுதல் என்ன பொருள் செய்வது பொருத்தம் என்பது நம் ஆசிரியர் தந்திருக்கிற விளக்கம். மண் அந்த இடத்துக்கு அசை, இங்கே நாம் அன்றி. இப்போ இந்த அசை என்று வரும் பொழுது நம்முடைய பாடல்களில் நிறைய பொருள் செய்கின்ற பொழுது நீங்கள் நம்முடைய பன்னிரு திருமுறைகள் விளக்க உரை தந்திருக்கக்கூடிய உரையெல்லாம் வாங்கி படித்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பாடலுக்கு பொருள் சொல்லிக்கொண்டே வருவாங்க. அந்த பாடலுக்கு பொருள் சொல்லுகிற இடத்துல சொல்லுக்கு சொல் பொருள் ஒன்று சொல்லிக்கிட்டே வரும் பொழுது சில சொற்களுக்கு பொருள் சொல்லாது அசை என்று அதை விட்டு செல்வார்கள். நீங்கள் அசை என்று கொடுத்து விட்டால் அந்த சொல்லுக்கு பொருள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நினைவில் கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த சொல்லுக்கு பொருள் கொடுப்பதாக இருந்தால் அசை என்று போடக்கூடாது. இந்த சொல்லுக்கு பொருள் தேவையில்லை அப்படின்னு உரையாசிரியர் கருதும் பொழுது அசை என்று அதை, அதில் அந்த அசையில் பல வகை இருக்கிறதுங்க, முன்னிலை அசை என்பார்கள், பின்னே வருகிற அசை என்பார்கள். அதனால் அந்த அசை என்று அதை ஒதுக்குவது உண்டு. அதான் இங்கே சொல்கிறார், இங்கே ஆசிரியர் மண் என்பதற்கு அசை என்று அதை பொருள், அதுக்கு பொருள் செய்ய வேண்டியில்லை. இங்கே நான் மன்றி. சில பேர் என்ன பண்ணுவாங்க, மிக என பொருள் கொண்டு மிகவும் நன்றாக, குருநாதா உரைக்க மண் நான் விண்ணப்பம் செய்கிறேன், எனக்கு விரிவாக சொல்லுங்க அல்லது நன்றாக சொல்லுங்க அப்படின்னு கேட்பதாக வைத்து கொள்ளலாம் என்பது கருத்துங்க. எனவே இப்போ நீங்கள் ரெண்டு வகையாக அந்த சொல்லை எடுத்துக்கொள்ளலாம். விண்ணப்பமாக சொல்லிய பிறகு அதுவே முடிந்து போச்சு, எனக்கு சொல்லணும் சாமி அப்படின்னு கேட்பதோடு முடிஞ்சிருச்சு. இருப்பினும் அந்த மண் என்பதை அசை என்று ஒதுக்கிவிட்டால் பொருள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது செய்யுள் அமைப்பு காரணமாக யாப்பின் அடிப்படையில் ஒரு சொல் அங்கே இருக்கணும், அப்போ தான் யாப்பு நிறைவு பெறும் என்பதில் மண் அப்படின்னு இடம்பெற்றிருக்கிறது. அதுவே மண் என்பதுக்கு நீங்கள் பொருள் செய்ய தொடங்கினா அது இடத்துக்கேற்ப பொருள் செய்ய, மண்ணுனா மன்னன் என்கிற ஒரு பொருள் இருக்கிறது. இந்த இடத்துல மண் என்பதற்கு நன்றாக அல்லது விரிவாக என்ற பொருள் இருக்கிறது, விளக்கமாக கூறி அருள வேண்டும் என்பதாக மாணாக்கருடைய விண்ணப்பம். இந்த பாட்டை பார்த்துட்டோம், பாட்டின் சொல் பொருள் பார்த்தாச்சு. இது சொல்றார்,
பஞ்ச கஞ்சுகனாகிய புருடன் மூலாதாரமாகிய அந்த புறத்தில் மூலப்பகுதியாகிய மனையாளை தழுவிக்கொண்டு பஞ்ச கிளேசத்துள் அவிச்சை மாத்திரத்தை விடையித்து நிற்கும். சிவஞான முனிவர் சிவஞான மாபாடியம் என்கிற அந்த பகுதியில் அந்த நூலில் இந்த மூலாதாரத்தில் கிடக்கக்கூடியது எத்தகையது என்பதை நமக்கு எடுத்து சொல்லுகிற இடத்துல கொடுத்துருக்கிறார். பஞ்ச கஞ்சுகனாகிய புருடன், அஞ்சு தத்துவம் சேர்ந்ததுனால புருடனுக்கு பஞ்ச கஞ்சுகன் என்று பெயர். அத்தகைய புருடன் மூலாதாரம் என்கிற அந்த இடத்துல, அது எப்படி மன்னன் உலா செல்வது ஒன்று இருக்கிறது, உலா முடித்து கொண்டு அரண்மனைக்கு வந்த மன்னன் தான் மட்டுமாக தனித்திருக்கிற இடத்துக்கு செல்வான், அந்த தனித்திருக்கிற இடத்திற்கு சொல் வழக்கில் அந்த புறம் என்று சொல்வது உண்டு. எனவே அங்கே காவலன் கூட, மெய்க்காவலன் என்று சொல்பவன் கூட அந்த வாசலிலேயே நின்று விடுவான். மன்னன் மட்டும்தான் தனித்து செல்வது என்பதனால அந்த ஆன்மா தத்துவ கூட்டங்கள் ஆகிய அனைத்தையும் விடுத்து விட்டு தான் மட்டுமாக, இங்கே தான் என்பது புருடன் என்ற அளவில் போய் அந்த தத்துவ கூட்டத்தோடு மட்டும் கூடி அறிதல், சிந்தித்தல், அப்புறம் செயல்படுதல் என்ற எந்த விதமான நிலையும் இல்லாமல் கிடப்பது, அதாங்க சொல்றது. எனவே பஞ்ச கஞ்சுகனாகிய புருடன் மூலாதாரமாகிய அந்த புறத்தில் மூலப்பகுதியாகிய மனையாளை, இங்கே பார்த்தீங்கன்னா மூலப்பிரகிருதி, இந்த புருடன் என்பதை மூலப்பிரகிருதி என்று குறிப்பிடுகிறார். மூலப்பிரகிருதியாகிய மனையாளை தழுவிக்கொண்டு பஞ்ச கிளேசத்துள், அஞ்சு கிளேசம் என்று சொல்கிறார்கள், அவிச்சை மாத்திரத்தை விடையத்து நிற்கும். அதாவது அறியாமையை மட்டுமே கொண்டு, எப்படி தாயின் கருப்பைக்குள் இருக்கக்கூடிய குழந்தை அந்த சூழ் செறிந்திருக்கிற இருளுக்குள்ளே எப்படி அது இருட்டோடு கூடி கிடக்கிறதோ அதுபோல ஆன்மா உறக்கத்தில் அறிவை இழந்து அறியாமை வயப்பட்டு கிடக்கும் என்பதுதான் கருத்துங்க. ஆன்மா புருடன் ஆதலால், ஆன்மா புருடனாதல் அவிச்சை மாத்திரத்தை விடையித்தல் ஏகதேசமாய் ஆண்டு கிடத்தல் ஆகியன நிகழ்தல் ஆன்மா பஞ்ச கஞ்சுகனாக இருந்தாலன்றி நிகழமாட்டா. எனவே ஆன்மா புருடனாதல் அவிச்சை மாத்திரத்தை விடை, அவிச்சை அவிரியாமை, அந்த அறியாமையை மட்டும் விடையித்து ஏகதேசமாய் ஆண்டு கிடத்தல், ஒருவாறு அங்கு கிடக்கக்கூடிய நிலை ஆகிய நிகழ்தல் ஆன்மா பஞ்ச கஞ்சுகனாக இருந்தாலன்றி நிகழமாட்டா. பஞ்ச கஞ்சுகம் என்பது கலாதிகள் செயல்படுவதற்கு ஏற்ப சுத்த தத்துவங்களுள் சிவதத்துவம் மிக்கு செலுத்தும் எனவும் ஏனைய நான்கும் சூக்குவமாய் செலுத்தும் எனவும் கொள்ளுதல் வேண்டும். இதன் விளக்கம் சிவஞான போதம் மாபாடியம் நான்காம் நூற்பாவில் மூன்றாம் அதிகரணத்தில் அஞ்சவத்தை என்னும் பகுதியால் அறியத்தக்கது என்று ஆசிரியர் கொடுத்திருக்கிறார். இந்த பாடலில் அமைந்துள்ள செய்திகளை பின்வருமாறு தொகுத்து கூறலாம். இந்த ஒன்பதாவது பாட்டில் என்ன செய்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், நம்ம தொகுத்து சொன்னால் மூலத்து ஒடுங்க கருவி யாது, இது முதல் கேள்வி. இரண்டாவது ஆங்கு உணர்த்த கருவி யாது, ரெண்டாவது மூன்றாவது காண்பது யாது, நான்காவது என்னை மறுவி காண்பது. இது நாலுக்கும் விடை சொல்லிவிட்டார். எனவே இந்த நூல் நமக்கு கேள்வியை மட்டும்தான் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் இனி இதற்கான விடை, இப்போ இந்த கேள்வி தான் இருக்குது. நம்ம இதுவரைக்கும் படித்தது பாடல், பாடலுடைய சொல் பொருள் பார்த்துட்டோம். இந்த பாடல் வழியாக உணர்த்தப்படுகிற வினாக்கள் நான்கு வினாக்கள். அதில் மூலத்து ஒடுங்க கருவி யாது, ஆங்கு உணர்த்த கருவி யாது, காண்பது யாது, என்னை மறுவி காண்பது, இப்படி நான்கு வினாக்கள் இருக்கின்றன. ஒன்றொன்றுக்கு விடை சொல்லுகிறார் ஆசிரியர். ஒன்று உந்தி என்னும் தானத்தில் கேவல துரிய அவத்தையை அடைந்த ஆன்மாவுக்கு புருடன் உடனிருந்த பிராணன் என்னும் தாத்வீகம் அடங்குதலினால் மூலாதாரத்தில் கேவல துரியாதீத அவத்தை நிகழ்வது ஆயிற்று. நமக்கு படிச்சிருக்கிறோம், நெஞ்சுக்கு வரும்போது சித்தம், பிராணன், அதுக்கப்புறம் புருடன், மூன்றாக இருக்கும். நாவிக்கு போகும்போது புருடனும் பிராணனும் ரெண்டு மட்டும்தான் இருக்கும். அதை விட்டு கீழே இறங்கும்போது பிராணன் நாவியோடு நின்றுவிட புருடன் மட்டும்தான் கீழே போகிறது, அதான் சொல்கிறார். எனவே இங்கு பிராணன் நீங்குதல் இல்லை, அது ஆன்மாவுக்கு காவலாய்
முனைத்து நில்லாமல் அடங்கி நிற்கும். இந்த இடத்த ஒரு சின்ன குறிப்பு, இதுதான் நமக்கு மாவாடியத்தின் படிப்பதெல்லாம் வருகிற பயன். பொதுவாக நம்ம படிக்கும்போது என்ன சொல்லிடுவோம், 35, 25, 3, 2, 1 சொல்லிடுவோம். இப்போ மூலாதாரத்தில் உயிர் புருடன் மட்டும்தான் கிடக்கிறது, ஆனால் அங்கே பிராணன் இருக்குமா இருக்காதான்னு கேட்டால், பிராணன் இருக்கும். எப்படி கிடக்குன்னா முனைப்பின்றி அடங்கி கிடக்கும், அதாவது முனைந்து நில்லாமல் அடங்கி நிற்கும் என்பது தான் இந்த இடத்துல கருத்துங்க. நீங்கள் மூச்சு நின்று போயிடுச்சுன்னா நம்ம இறந்து விட்டோம் என்பது பொருளாகிறது. நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்திலையும் சுவாசம் நடந்து கொண்டு தானே இருக்கிறது. ஆனால் ஏன் அடங்கி கிடக்கணும்னு சொல்லுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறிதல் என்கிற எந்த நிகழும் இல்லாததுனால அது அடங்கி கிடக்கிறது என்று பொருள், வேறொன்றும் இல்லை. இதுவே நாபியிலேயோ நெஞ்சிலேயோ நிற்கும் பொழுது பிராணனுடைய இயக்கத்தை உயிர் ஒருவாறு அதை அதனோடு சேர்ந்து இருப்பதனால், அங்கே மூலாதாரத்துக்கு போகின்ற பொழுது புருடன் மட்டுமாக இருப்பதனால் அந்த பிராணனாகிய காற்று கூட இயங்கும். ஆனால் அது எப்படி இயங்கும், அந்த புருடன் என்கிற தத்துவத்தில் அதுவும் தானு அடங்கி கிடக்கு. அதான் சொல்கிறார், ஆன்மா உடலினில் அஞ்சு அவத்தை உறும் உயிர் காவலாக என்னும் சிவஞான சித்தியார் சுபக்கத்தாலும். இது 222வது பாடல் என்று ஆசிரியர் அந்த பாட்டின் குறிப்பையும் கொடுத்துட்டார், பாடல் வரியும் காட்டிட்டாங்க. எனவே உறும் காவலாய், எனவே புருடனுக்கு அந்த பிராணன் என்கிற காற்று காவலாக நிற்கும் அப்படிங்கிறார். ஆன்மா உடம்பின்கண் முறையே அக்கருவிகளை நீங்கி பிராணவாயுவை காவலாக நிறுத்தி ஐவகை அவத்தை உறும் என்க என வரும் சுப்பிரமணிய தேசிகர் பதவுரையாலும் அறியலாம். அப்போ மூலாதாரத்தில் தங்கும் பொழுது புருடன் தான் இருக்கும், காவலாக அங்கு நிற்பது பிராணன், அது அங்கு அடங்கி கிடக்கிறது என்கிற செய்தியை மாவாடியத்தின் வாயிலாக நாம் அறிகிறோம் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். நீங்கள் பிராணன் இருக்குதுல்ல, அப்போ ரெண்டுமே சொல்ல வேண்டியதானே, மூலாதாரத்தில் போகும்போது ஒன்று ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்டால், இங்கே ரெண்டுங்கிறது செயல்பாட்டு முறையில் இருப்பதனால் ரெண்டு செயல்படுகிறது, புருடனும் இருக்கிறது பிராணனும் இருப்பதனால செயல்முறையில் இருக்குது. ஆனால் அங்கே போகும்போது அது அங்கே புருடன் என்றது மட்டுமாக நிற்க, இந்த பிராணன் முனைப்பின்றி அடங்கி நிற்கிற காரணத்தினால் அங்கே கணக்கில் சொல்லப்பெறுவது இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். இனி ரெண்டாவது, இவ்வாறு ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டார், அப்பாறு மூலாதாரத்தில் உணர்த்த கருவி யார், ரெண்டாவது கேள்வி தான். இங்கனம் மூலாதாரத்தில் கேவல துரியாதீத அவத்தை அடைந்த ஆன்மா மீள உணர்த்துவது காலம் நீதி என்னும் தத்துவ கருவிகள். நமக்கு அதுதாங்க, அந்த உறக்கத்துக்கான நேரம் முடிந்தவுடன் அந்த தத்துவம் நம்ம எழுப்பி விட்டுடும், தூக்கம் கலைஞ்சிடும். சில நேரங்களில் விருப்பத்தோடு இருப்போம், நல்லா தூங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக உறங்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம், போய் படுத்தால் தூக்கமே வராது. இந்த பக்கம் உருவம், அந்த பக்கம் உருண்டு பரண்டு தலையிலாக படுத்து இந்த பக்கம் ஊப்பரப்படுத்து எதுவும் பண்ணி பண்ணி பார்ப்போம், கடைசி தூக்கமே வராது. அப்படியே கம்மனு வேறு வழியே இல்லாமல் படுத்து கிடப்பது உண்டு. சில நேரங்களில் அசதியாக அப்படி அமர்ந்திருந்தாவே தூக்கம் வந்துடும், நம்ம இருக்கக்கூடிய இருக்கையிலே கொஞ்சம் லேசாக அப்படி சாஞ்சோம்னாவே உறக்கத்துக்கு போய்விடுகிறோம். இந்த ரெண்டுமே நடக்கிறதே, நல்ல ஏசி ரூம் கொடுத்து பஞ்சு மெத்தை கொடுத்து நல்ல உணவும் கொடுத்து நீங்கள் போய் ஓய்வெடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேரம் ஓய்வு வரமாட்டேங்குது. இப்போ இதே நம்ம கண்கூடாக பார்க்குறோம், ஒரு 10 நிமிட பயணம் அப்படின்னு வண்டியில் ஏறி உட்கார்ந்தோம்னா அந்த 10 நிமிடத்துக்குள்ளே 8 நிமிடம் தூங்கக்கூடிய வாய்ப்பும் அமைந்து விடுகிறது என்பதையும் நாம் பார்க்குறோம். எனவே இந்த ரெண்டு வகையான மாறுதலையும் நாம் அனுபவத்தில் பார்ப்பதனால உறக்கம் நம் வசம் இல்லை. ஆனால் நாம் நினைந்து கொள்கிறோம் நம் வசம்தான் அது இருக்கிறது என்று கருதி கொள்கிறோம். அது ஒரு வகையில் ஒரு அறியாமை தான். நம்ம நான் நினச்சா தூங்குவேன், நான் நினச்சா எந்திரிச்சுக்குவேன் அப்படி அந்த தத்துவ கூட்டம் உதவி செய்தாலன்றி எழுந்திருக்க இயலாது, தத்துவ கூட்டம் உதவி செய்தாலன்றி உறங்க இயலாது என்பது தான் இந்த பாட்டு நமக்கு உணர்த்துகிற கருத்து. அதான் சொல்கிறார், இங்கனம் மூலாதாரத்தில் கேவல துரியாதீத அவத்தை அடைந்த ஆன்மாவை மீள உணர்த்துவது காலம் நியதி என்னும் தத்துவ கருவிகள். இதனை கண் மறைத்து மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் உட்கிடப்ப காலம் நியதி அது காட்டி மேல் ஓங்கும் உந்தி வியன்கட்டில் என வரும் போற்றி பகருடையால் அறியலாம் என்று
நம்முடைய சிவஞான முனிவர் தந்த அந்த பகுதி அப்படி எடுத்து காட்டுகிறார். ஆன்மா புருடனாக மூலாதாரத்தில் கிடக்கின்ற பொழுது கலாதி பஞ்சுகமும் மூலப்பிரகிருதியும் சுத்த தத்துவங்களும் உடன் இருத்தலின் அக்கலாதி பஞ்சகத்துள் கால தத்துவம் ஆன்மா கேவல துரியாதீத அவத்தையில் கிடப்பதற்குரிய கால எல்லை முடிந்தவுடன் அது அவ்வான்மாவை மேல் நோக்கிய அவத்தையில் செலுத்தும். எனவே உறங்கி கிடக்கிற உயிரை அந்த கால தத்துவம் உனக்கான உறக்கத்துக்கான நேரம் முடிந்துவிட்டது என்று அதை தட்டி எழுப்பி மேலே செலுத்திடும். அதான் சொல்ற எழுப்பும் அவ்வான்மாவை மேல் நோக்கி அவத்தையும் செலுத்தும். அவ்வாறே நியதி தத்துவம் அவ்வான்மா மேலே அனுபவிக்க வேண்டிய கண்ம பயனை நியதிப்படுத்தி அவ்வான்மாவை மேல் நோக்கி அவத்தையும் செலுத்தும். காலமும் செலுத்துது, நியதியும் செலுத்துகிறது. உதாரணம் சொல்லணும்னா, நாம் காலை நேரத்தில் ஒரு 6 மணிக்கு எழுந்து ஒருவரை நீங்கள் பார்க்க வேண்டிய அந்த வினை இருந்தால் தான் உங்களை எழுப்பி விடுவார் சாமி. இல்லைன்னா அது எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடும். இல்லைங்க, யாருமே வரலன்னா எஞ்சிக்கிறனே அப்படிங்கிறதுலாம். அந்த ஒரு செயல் நடைபெறுவதற்கான வினை இருந்தாலன்றி நீங்கள் உறக்கத்திலிருந்து வெளியே விழிப்புக்கு வர இயலாது. ஒரு நீங்கள் காலையில் எழுந்து ஒரு தேநீர் பருகணும்னு நினைப்பீங்க, ஒரு ஒரு பேப்பர் படிக்கணும்னு நினைக்கலாம், ஏதாவது ஒரு செயல் நாம் செய்கிறோம். அந்த செயலுக்கான வினை என்பது இருந்தாலன்றி மூலாதாரத்தில் இருக்கிற உயிர் மேலே ஏறி வராது. நீங்கள் அந்த வினை என்பது இல்லாமையே போயிருந்துன்னு வச்சுக்கோம். ஒருவேளை இன்றைக்கி நமக்கு அந்த வேலையெல்லாம் இல்லைன்னு சொன்னால் அந்த குறித்த நேரத்துக்கு உயிர் கீழந்து மேலே ஏறி வராது, அது அங்கேயே தங்கி கிடக்கும் என்பது தான் அடிப்படை. அப்போ ஒவ்வொரு செயலும் இறைவனுடைய உதவியால் தான் இது நடைபெறுகிறது. ஆனால் நாம் நம்முடைய அறிவு காரணமாக நாம் விரும்புவதால் இதெல்லாம் நடைபெறுவதாக நினைந்து கொள்கிறோம் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். அது சொல்லார் இங்கே நாம் சொல்லார் நீதிப்படுத்துகின்ற நிலையில் கண்ம பயனை நீதிப்படுத்தி அவ்வான்மாவை மேல் நோக்கி அவத்தை செலுத்தும். எல்லாவற்றுக்கும் ஏதுவாக அமைந்த பிரேரக கருவிகள் விந்து தத்துவம் கால நீதிகளை செலுத்தும். இங்கனம் கருவிகளை செலுத்தலினால் ஆன்மா கேவல துரியாதீத அவத்தையிலிருந்து மேல் ஏறி கேவல துரிய அவத்தை உடையதாய் உந்தி என்னும் இடத்துக்கு வந்து சேரும். எனவே கீழிருந்து மேலே வரணும்னா தத்துவ கூட்டத்தின் உதவி இல்லாம், தத்துவ கூட்டம் தானாக இயங்கக்கூடிய அல்ல, இறைவன் இயக்கினாலன்றி அது இயங்கக்கூடியது அல்ல. எனவே நாம் உறங்குவதும் விழிப்பதும் இறைவன் உதவியாலதான் என்பதை உணர்தல் வேண்டும் என்பதை இந்த பாட்டு நமக்கு உணர்த்துகிறது. 3வது சொல்லார் கேவல துரியாதீதத்தில் கிடந்து பின்னர் கேவல சுழுத்தி அடைந்த பொழுது, அதாவது இப்போ உந்தியிலிருந்து நெஞ்சுக்கு வருது, வந்த உடனே கனவு காணும். இதற்கு கருவி சித்தம், இது நனவின்கண் அறிய வாராது. நம்ம நூல் சொல்லுகிற இடம் கண்டத்தில் இருக்கும்போது தான் கனவு காணுதல் என்பது நிகழ்கிறது. நீங்கள் கண்டத்தில் காணுகிற கனவு தான் பாதி சொல்லக்கூடியதாகவும் பாதி சொல்ல முடியாததாகவும் இருப்பதை பார்க்கிறோம். நெஞ்சிடத்திலும் கனவு உண்டு, ஆனால் அந்த கனவு சொல்லுக்கு வாராது என்று ஆசிரியர் காட்டுகிறார். பாருங்கள், ஆன்மா கேவல துரியத்தில், இங்கே கேவல துரியம் உந்தி பகுதி, அங்கிருந்து ஏன் முன்ன பாட்டிலே சொல்கிறார் காலமும் நீதியும் சேர்ந்து மூலாதாரத்தில் கிடந்த உயிரை அதாவது புருடனை உந்தித்தானத்துக்கு செலுத்தும். இப்போ உந்தித்தானத்திலேருந்து மேலே எங்கே வரும் அப்படின்னா நெஞ்சுக்கு வரும். அப்படி வரும்போது ஆன்மா கேவல துரியத்தில் கிடந்து பின்னர் எங்கே வருகிறது, கேவல சுழுத்தி, சுழுத்தி என்பது நெஞ்சு தான் அதுக்குரிய இடம். அந்த சுழுத்தி அடைந்த பொழுது கனவு காணும், இங்கே கனவு உண்டு. இதற்கு கருவி சித்தம், ஏன் சித்தம் சிந்தனை செய்யும் அல்லவா, எனவே சித்தம். இந்த இது நனவின்கண் அறிய வாராது, ஆனால் இந்த கனவை நீங்கள் அறிய முடியாது. பின்னர் கண்டத்துக்கு வந்த பொழுது கனவு அனுபவம் நிகழும். கனவு காணும், அனுபவம் அப்படிங்கிற உங்கள் சொல்லுக்கு சொல்லி பாதி சொல்வதாகவும் சொல்ல முடியாமல் இருப்பது இங்கே கண்டத்துக்கு வரும் போல் தான். எனவே கனவு அனுபவம் நிகழும். இது கனவு கண்டோம் என்றும் கண்டிலோம் என்றும் மயங்கி அறியுமாறு அமையும். இந்த கூட நிறைய நீங்கள் பார்க்கலாமுங்க, நம்ம அனுபவத்திலே சில நேரங்களில் கனவு காண்போம். அந்த கனவு கண்டு முடித்து எழுந்த பிறகு பல நேரங்களும் உங்களுக்கு கனவு வந்து தெரியும், திடீர்னு உங்களுக்கு தோணும், ஆஹா நேற்று ஒரு கனவு கண்டமே அப்படின்னு தோணும். அந்த கனவில் தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான செயலாக இருக்காது. யாரோ ஒருத்தர் வந்தாங்க,
எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு வரும். அது யார் யான்னு கேட்டால் தெரியல. சரி, சில நேரங்களில் இவர் தான் வந்தாருன்னு தெரியும். சரி, எப்படி வந்தாருங்க அது தெரியலிங்க. வாசலில் நின்று இருந்தார் அவ்வளோ, இல்லை வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருந்தாரு, நான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இப்படி முன்பின் தொடர்ச்சி இல்லாமல் தெளிவுபடுத்த முடியாதவாறு தான் கனவினை நாம் காண்போம். அப்படி காணுகிற அந்த கனவில் சில நேரங்களில் அறிகிறோம், பல நேரங்கள் அறிய முடிவதில்லை. எனவே அது அந்த நினைவுக்கு வரக்கூடியதாக இல்லாமல் விட்டுவிட்டதாக இருக்கக்கூடியது இதனுடைய கனவினுடைய அடிப்படையாக தான். அதை சொல்ல, எனவே கண்டோம் என்றும் கண்டிலோம் என்றும் மயங்கி அறியுமாறு அமையும். கேவல சாக்கரத்திலும் அனுபவம் மெத்தன நிகழும். இப்போ புருவ மத்திக்கு, கண்டத்திலிருந்து புருவ மத்திக்கு வந்தாச்சு, மெத்தன நிகழும். உணர்த்தும் முறைமை சகல சாக்கரத்தின் முழு அனுபவம் நினைவும் நிகழும். இப்போ முதல்ல சொல்லப்பட்டது கீழிருந்து மேலேறி வந்து புருவ மத்தி அடைந்த இடம். இதில் பார்த்தீங்கன்னா அதாவது கேவல சாக்கரத்துக்கும் புருவ மத்தி தான் இடம், சகல சாக்கரத்துக்கும் புருவ மத்தி தான் இடம். ஒரே இடம் தான் ரெண்டு அவத்திக்கும் இருக்கிறது. எனவே சகல சாக்கரத்தில் முழு அனுபவ நிலையும் நிகழும். இப்போ நாமெல்லாம் அனுபவிப்பது மெத்தன நினைக்கிற அனுபவத்தை தான் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். நீங்கள் நமக்கு ஏதோ சக முழு அனுபவம் நிகழ்கிறது, அது மத்தியாலவத்தை அப்படிங்கிற நிலை பெற்றவருக்குத்தான் அந்த அனுபவம். நமக்கு நிகழ்வது மெத்தன நிகழ்வது தான் நமக்குத்தானே அன்றி அங்கே முழு அனுபவம் நிகழும் என்பது நாம் இன்னும் அனுபவிக்கவில்லை என்பது தான் நமக்கு அறிந்த ஒன்று. எனவே முறைமை உணர்த்தும் முறைமை சகலம் என்று அதுக்கு பேருங்க. மத்தியாலவத்தை என்றும் சகல சாக்கரம் என்றும் உணர்த்தும் முறை சகலம் என்றும் எது சொல்ல, அவர்களுக்குத்தான் முழு அனுபவம் நிகழும். இது மூன்றாவது வினாவுக்கான விடை. அடுத்து நாலாவது வினாவுக்கு விடை சொல்றார். இங்கனம் கருவிகள் ஒடுங்குதலையும் உணர்த்துதலையும் ஆன்மா உணர்த்தும் முறைமை சகலத்தில் புருவமத்தி என்னும் இடத்தில் வந்தடைந்த பின்னரே முழுமையாக நாம் கீழிறங்கி உறங்கினோம், சுகமாக தூங்கினோம், இப்பொழுது நன்றாக விழித்திருக்கிறோம் என்று உணரும். இவற்றை எல்லாம் உணர்வது ஆன்மாவே, கருவிகள் அதற்கு துணையாக இருக்குமே அன்றி அவை உணரமாட்டா. கருவிகள் ஒருபோதும் உணராது. கருவியின் துணையாக இறைவன் காட்டாக வியஞ்சகமாக திருவருள் உதவியால் கருவியை கொண்டு தான் அறிவோம். கருவி மட்டுமே அறிவதற்கு போதுமானது அல்ல, கருவியின் உதவியை கருவியை கொண்டு அறிகிற நாம் இறைவன் உதவியால் தான் அறிவோம் என்பதை எடுத்து காட்டுகிறார். இதெல்லாம் சொன்ன பிறகு சொல்ல பாருங்கள், இங்கு எழுதப்பட்ட செய்திகள் எல்லாம் கொஞ்சம் விரிவாகவே கொடுத்துருக்கிறார். எல்லாம் உமாபதி சிவம் தாம் அருளிய போற்றி பகரொடை என்னும் நூலில் அவத்தைகளை கூற எடுத்துக்கொண்டவர் மேலிருந்து கீழறங்கும் நிலையில் கூறாமல் கீழிருந்து மேலேறும் நிலையில் கூறியிருப்பு கொண்டும் மாதவ சிவஞான முனிவர் அப்போற்றி பகரொடை எடுத்து காட்டிய மாபாடியம் நான்காம் சூத்திரத்தின் அவத்தை பற்றிய விளக்கம் எழுதியிருப்பது கொண்டும் அறியப்படுவன. எனவே இதெல்லாம் எங்கிருந்து கொடுக்கப்பட்டதுன்னா மாபாடியத்திலிருந்து இதெல்லாம் கொடுத்திருக்கிறேன் என்று ஆசிரியர் காட்டுகிறார். எனவே அப்போற்றி பகருடைய பகுதி வருமாறு, இது நமக்கு அந்த போற்றி போற்றி என்று சொல்லக்கூடிய நிலையில் அஞ்சு கட்டாக இந்த உடம்பு என்கிற மாளிகையை ஐந்து கட்டாக பிரித்திருப்பார். இங்கே கட்டு என்பதற்கு சொல் நாம் இங்கே செய்யுள்ள பார்த்தீங்கன்னா கட்டில் 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 இருப்பார். நிறைய பேர் கட்டில்னா படுத்து உறங்குற கட்டில்னு நினச்சிக்குவாங்க, அந்த கட்டில் அல்ல. இப்போ நம்ம உதாரணத்துக்கு சமையல் கட்டு அனு சொல் வழக்கு இன்றைக்கும் சொல் வழக்கில் இருக்கிறது, இது சமையல் கட்டு அப்படின்னு சொல்லி அந்த கட்டு தான் இங்கே சொல்லப்படுகிற இடம். எனவே உடம்பு என்கிற மாளிகையை ஐந்து கூறாக பிரித்து கொண்டார். நம்ம இப்போ வீடுகள்லாம் அமைக்கும் பொழுது இது வரவேற்பறை, இது பூசை அறை, இது உணவு உண்பதற்கான அறை, இது உணவு சமைப்பதற்கான அறை, இது உறங்குவதற்கான அறை என்று பிரிக்கிற பாருங்க. அந்த மாதிரி இந்த உடம்பை ஐந்து கூறாக பிரித்து கொண்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டு என்று சொல்லுகிறார். எனவே கட்டு என்பது இடம் அப்படிங்கிற பொருளை சொல்லப்படுகிறதே அன்றி கட்டில் கட்டில் என்று உறங்குகிற அந்த கட்டில் இல்லை என்பதை நீங்கள் முதல்ல இந்த பகுதி படிக்கும்போது நினைவில் கொள்ள வேண்டும். பாருங்கள், உடம்புக்குள்ள மூலாதாரத்திலிருந்து உயிர் எப்படி மேலே ஏறி வருகிறது, காலமும் நியதியும் கூட மூலாதாரத்திலிருந்து புருவ உந்தித்தானத்துக்கு வந்து பிராணனோடு கூடி சித்தமாகி நெஞ்சுக்கு வந்து பிறகு இந்த மூன்றும் கூடி கண்டத்துக்கு வரும்போது 25 சேர்ந்து புருவ மத்திக்கு வரும்போது 35 கருவிகளாக கூடுகிறது என்பதை அந்த பகுதி கொடுக்கிறார்.
அது அப்படியே உமாபதி சிவனாக கொடுத்த அந்த வரிகளை அப்படியே காட்டியிருக்காங்க. இதுக்கு விளக்கம் ஆழமாக கொடுக்கலை, அப்படி கொடுத்தா இது போற்றி புகருடையாக போயிடும். எனவே இது எடுத்து காட்டுகிற விரிவு நீங்கள் போற்றி பகருடையில் பார்த்து கொள்ள வேண்டும். புன்புலால் போர்த்த புழுக்குரம்பை, புண்ணும் புழுவும் போர்க்கப்பட்டிருக்கிற புழுக்குரம்பை, இதாங்க உடம்புக்கான விளக்கம். இந்த உடம்பை வச்சுக்கிட்டு எவ்வளவா மயங்கி கிடக்கிறேன், என் உடம்பு மாதிரி யாருக்கு இருக்குது, நான் எவ்வளோ அழகாக இருக்கிறேன், எனக்கு எவ்வளோ வலிமை இருக்கிறது, நான் எப்படிப்பட்டவன் என்றெல்லாம் இந்த உடம்பை கொண்டு கருதுகிறோம். உடம்பு என்பதற்கு உமாவதி சிவனா தந்திருக்கின்ற ஒரு சின்ன விளக்கம். புன் புலால் போர்த்த புழு குரம்பை, குரம்பைனா குடிசை, இது புழு இருக்கின்ற குடிசை. இது என்ன போர்க்க போர்த்தப்பட்டிருக்கிறது, புண் இருக்கிறது, அது வெளியே தெரியாமல் இருப்பதற்காக புலால் என்கிற தோல் போர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே புண்ணும் புழுவும் இருக்கக்கூடிய இந்த குடிசையில் வெளியே தெரியாமல் இருப்பதற்காக ஒரு போர்வை போர்த்தப்பட்டு இருக்கிறது. அந்த போர்வை வெள்ளை கலராகவும் சிவப்பு கலராகவும் கருப்பு கலராகவும் மாநிறமாகவும் போர்த்தி விட்டுருக்கிறார். இந்த நிறத்தில் ஏற்பட்ட மயக்கம் எவ்வளவு பாடுபடுத்துகிறது என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. நம்ம அதை ஒன்றும் விரிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதனால் சொல்கிறார், புன்புலால் போத்த புழு குரம்பை மாமனையில், சின்ன வீடு நினச்சிக்கோங்க, பெரிய வீடு. இந்த உடம்பு உயிர் என்கிற பொருள் தங்குவதற்கான பெரிய வீடு இது வீடு. ஆனால் ஒன்றும் நினைவு வச்சுக்கணும், இது வாடகை வீட்டில் தான் தங்கி இருக்கிறோங்கிறத மறந்துடக்கூடாது. சொந்த வீடெல்லாம் இல்லை, இது நம்ம இறைவன் கூட்டி வைத்திருக்கிற காலம் வரைக்கும் தங்கி இருக்கிற வீடு. அதுக்காக இதை நம்ம தங்கி இருக்கிறனாம நம்ம வீடு போல் பார்த்துக்கணுமா இல்லையா, அந்த அளவுக்கு தான் நம்ம வேலை. நாம் என்ன நினச்சிக்கிட்டோம், இதுவே நம்ம வீடுன்னு நினச்சிட்டு மயங்கிடக்கூடாது. இந்த கூட்டுக்குள் தங்கி இருப்பதற்கு வாடகை இல்லாமல் ஒரு வீடு சாமி கொடுத்துருக்கிற நமக்கு, இந்த கூட்டுக்குள்ளே நாம் தங்கி கிடக்கின்றோம். இருக்கிற காலம் வரைக்கும் சுண்ணாம்பு அடித்து வச்சு அதை பழுது இல்லாமல் பார்த்துக்கிறோம் இல்லைங்களா, அதுபோல் இந்த உயிர் என்கிற பொருள் தங்குவதற்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட குடிசை இந்த குடிசை. எனவே நீங்கள் பெரிய பெரிய மாளிகை கட்டி மிகப்பெரிய செல்வந்தராக வாழலாம், ஆனால் உடம்பு என்பது என்னன்னு கேட்டால் அது புழு பொதிந்திருக்கின்ற குடிசை, அவ்வளோதான். இந்த குடிசை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நமக்கு, அதுதான் வழிபாட்டினுடைய பயன். நம்ம பூசை செய்வதாலும் வழிபாட்டாலும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய இது புழுக்குரம்பை அப்படிங்கிறத நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். அச மாமனையில் அன்பு சேர்க்கின்றன கட்டு ஐந்து ஆக்கி, அன்பு பொருந்திய இந்த வீட்டில் அஞ்சு கட்டுகளாக பிரித்து, முன்பு உள்ள உண்மை நிலைமை ஒருகால் அகலாது, திண்மை மலத்தால் சிறையாக்கி, கண் மறைத்து மூல அருங்கட்டில் ஒரு கட்டு சொல்லிட்டார், மூல அருங்கட்டில். ஆக மூலாதாரம் என்கிற இடத்துல அது கிடக்கும், எது கண் மறைக்கப்பட்டு அறியாமை வயப்பட்டு கிடப்பது. எனவே மூல அருங்கட்டில் எப்படி கிடக்கு, உயிர் மூடமாய் உட்கிடப்ப எப்படி கிடக்குது அப்படின்னு கேட்டால், நம்ம ஒரு உறுப்புகள் செயல் இழக்கும் பொழுது ஏண்டா இப்படி முடங்கி கிடக்கிற அப்படின்னு சொல்லுகிறோம், அல்லது உறுப்புகள் குறைபாடு இருக்கும்போது அவர்களை சொல்லுகிற அந்த சொல் ஒன்று உண்டுங்க, எனவே முடமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுகிறோம். அப்போ செயல்படுகிற பொழுது தான் அந்த கருவிக்கான சிறப்பு. அதனால் அவ்வாறு இருந்தும் எல்லாம் இருந்தும் செயல்படாமல் இருக்கிற இப்போ ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா, ஏதேனும் ஒரு வருத்தத்தில் மன உளைச்சல் காரணமாக வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டுக்குள்ளேயே இருப்பான். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பெரிய வீடாக இருக்கும், அதில் தனக்குன்னு ஒரு அறையை வச்சுக்கிட்டு அந்த அறையை விட்டே வெளியே வராமல் இருப்பான் உண்டு. ஆனால் அவன் சொல்லுவாங்க, ஏயா இப்படி கிடக்கிறப்பயே இப்படி முடங்கி, நீ எப்படி இருந்தால் நீ போய் இப்படி முடங்கி கிடக்கிறையே என்று சொல். அப்போ அந்த முடங்குதல் என்பது ஒரு ஒரு எல்லைக்குள்ளே அப்படியே எந்த விதமான தொடர்புக்கு செல்லாமல் அடங்கி கிடக்கிற நிலை. அது மாதிரி இங்கே அறியாமை என்கிற ஒன்றோடு கூடி எந்த ஒன்றையும் அறியாது உயிர் முடங்கி கிடக்கிற நிலைங்க. எனவே உட்கிடப்ப காலம் நியதி அது காட்டி, காலம் கூடணும் நியதியும் கூடணும். இன்னைக்கு நமக்கு இவ்வளோ நேரம்தான் உறக்கம் என்றால் அந்த உறக்கம் முடிந்து விட்டது, அடுத்து நியதி இன்னாரை பார்க்கணும், அல்லது இன்ன வேலை பல் தேய்க்கணும், குளிக்கணும், பூசை பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம உணவு எடுத்துக்கணும், இதெல்லாம் நம்ம எழுத்துல இறைவன் எழுதி வச்சிருக்கணும். அப்படி எழுதி வச்சிருந்தா தான் பல் தேய்க்க முடியும், காபி சாப்பிட்லாம், டிஃபன் சாப்பிட்லாம், பூசை பண்ணலாம், எல்லாம் நடக்கும். ஒருவேளை அதில் இன்னைக்கு ஒரு கோடு போட்டு டேஷ் அப்படின்னு போட்டிருந்தாருன்னு வச்சுக்கலேன், நமக்கு என்ன இருக்கும், எழுந்திருப்போம்,
கை காலெலாம் செயல்படாமல் அறிவுலாம் செயல் அப்படியே கடந்தோம்னா என்ன ஆகும்னு வச்சு பாருங்கள். நீங்கள் பல் தேக்க முடியாது, காபி சாப்பிட முடியாது, பேப்பர் பார்க்க முடியாது, பூஜை பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த நியதி தத்துவம் காலம் எழுப்பி விட்டு விடும், உங்களுக்கு உயிர் துடிப்பு இருக்கும், நீங்கள் எல்லாத்தையும் பார்ப்பீங்க, உங்களை எல்லாரும் பார்ப்பாங்க, ஆனால் நீங்கள் யாரை பார்த்தீங்கன்னு உங்களுக்கு நினைப்பு வராமல் அப்படியே வெறுண்ட வெறும் பார்வையாக, ஒரு மகிழ்தல் இல்லாமல், ஒரு வருத்தம் இல்லாமல், முகத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அப்படியே பார்த்து கொண்டு இருப்போம். என்ன ஆச்சுங்க அவருக்கு, என்னமோ தெரியலிங்க, தூங்கும்போது நல்லா தான் படுத்தூங்கினார், எழுந்த பிறகு இப்படி ஆகி போச்சுங்களே, என்னாச்சுன்னே தெரியலிங்க, அப்படியே கிடக்கிறாருங்க, விழிச்சு பார்த்தா ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாருங்கிறோம். அப்போ நியதி தத்துவம் கூடி வரலன்னா பேச முடியாது, நாம் அன்றாட வேலையை செய்ய இயலாது. அதனால் நம்ம நூலில் சொல்லும்போது அற்றைய நாள் கொடுத்தும்பர், நாள் அவன் கொடுக்குறானுங்க, நாம் இறைவன் நமக்கு ஆயுட்காலத்தை கொடுத்து அற்றைய நாள் கொடுத்தும்பர். நீங்கள் அந்த நாள் இன்றைக்கி நாம் எழுந்திருக்கிறோம், இறைவன் கொடுத்த உதவியால் தான் எழுந்திருக்கிறோம் என்பதை ரொம்ப அழகாக சொல்வார். எனவே மூல அருங்கட்டில் உயிர் மூடமாய் உட்கிடப்ப காலம் நியதி அது காட்டி மேல் ஓங்கும். மூலாதாரத்தில் மேலே வருது எங்கே, உந்தி வியன்கட்டில், உந்தி என்கின்ற வியன்கட்டில் மேலான அந்த கட்டுக்கு வந்து உயிர் சேர்த்து, உயிர் என்பது பிராணன், உயிர் சேர்த்து கலை வித்தை அந்த அராகம் அவை முன்பு தந்த தொழில் அறிவு இச்சை துணையாக மானின் எழிலுடைய முக்குணம் எய்தி, மூன்று குணங்களும் சேர்ந்து பொழி அருளால் மண்ணும் இதயத்து சித்தத்தால் கண்ட பொருள் இன்ன பொருள் என்று இயம்ப ஒண்ணா. இங்கே கனவு இருக்கும் ஆனால் சொல்ல தெரியாது, இயம்ப ஒன்னா அந்நிலை போய் கண்ட வியன்கட்டில், முன்ன சொன்னது உந்தி வியன்கட்டு, இப்போ சொல்வது அடுத்து மூணாவது இதயம் என்கிற இடத்துக்கு சொன்னார், இப்போ கண்டம் என்கிற வியன்கட்டில் கருவிகள் ஈரைந்து ஒழிய கொண்டு நியமித்து அற்றை நாள் கொடுப்ப, இன்றா இந்த நாள் நீ வச்சுக்க அப்படின்னு இறைவன் கொடுத்த பிச்சை நம்முடைய வாழ்க்கை. ஆனால் அந்த இறைவனுக்கு இந்த வாழ்க்கை கொடுத்து நாள் கொடுத்துருக்கிற பெருமானுக்கு எதையும் கொடுக்க தெரியாமல் கிடக்கிறது உயிர். என்ன கொடுத்தார் என்ன கொடுத்தார் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறதே அன்றி உடலை கொடுத்து நாள் கொடுத்து இத்தனையும் கொடுத்துருக்கிறான் அவன் என்பதை மறந்து விடுகிற நிலை உயிரின் நிலையாக இருக்கிறது. எனவே அற்றை நாள் கொடுப்ப பண்டை இருவினையால் முன்பு உள்ள இன்ப துன்பங்கள் மறுவும் வகை அங்கே மறுவி உருவுடன் நின்று ஓங்கும் முதலாய ஓலக்க மண்டபத்தில் போம் கருவியெல்லாம் புகுந்து ஈண்டி நீங்காது முன்னை மலத்தின் இருள் மூடாவகை அகத்துள் துண்ணும் இருள் நீங்கும் சுடரே போல் அந்நிலையே சூக்கம் சுடர் உருவில் பெய்து தொழிலுக்கு உரியர் ஆக்கி பணித்த அறம் போற்றி என்று நம்முடைய உமாபதி சிவனார் 25வது வரியிலிருந்து 25வது கன்னி தொடங்கி 35வது கன்னி வரை 11 கன்னிகளில் இந்த பகுதியை நமக்கு கொடுத்துருக்கிறார். எனவே அந்த உரை கொண்டு நீங்கள் பார்க்கலாம். எனவே மூலாதாரத்தில் கிடக்கக்கூடிய உயிர் என்ன உணரும், எப்படி மேலே வரும் என்ற கேள்விக்காக இதை வைத்து கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த உணர்வது சுகமான தூக்கத்தை தான் உணரும், வேறு ஒன்றையும் உணராது. அதுவும் அங்கே உறங்கும்போது உணர்வதில்லை, புருவ மத்திக்கு வந்த பிறகுதான் உணரும் என்பதை இங்கே கொடுத்துருக்கிறார். எழுப்புவது யார் அப்படின்னு கேட்டால் தத்துவ கூட்டங்கள் வழியாக இறைவன் நமக்கு தட்டி எழுப்புகிறான் என்ற செய்தி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு என்பதோடு இந்த 9வது பாடலுடைய செய்திகளை சிந்தித்து நாம் அடுத்ததாக 10வது பாடலுக்கு செல்லலாம். 10வது பாட்டினுடைய சிறப்பை பார்க்கலாம். மன்னிய கண்மச்சமத்திடை மலங்களை மன்னிய கண்மச்சமத்திடை மலங்களை அந்நியம் ஆக்கி அருள் வழி அதனால் என்னுள் புகுந்தனை எனினே முன்னை திரிமலம் தீர்த்த தேசிக முன்னை திரிமலம் தீர்ந்த தீர்த்த தேசிக நின்னோடு ஒருபுதல் இன்றி உடந்தையே ஆகும் பெருநிலை ஆகல் வேண்டும் உடந்தையே ஆகும் பெருநிலை ஆகல் வேண்டும்
மறுவிடும் மும்மலம் அதனால் எம்முள் நின்றிலை எனின் மும்மலம் அதனால் எம்முள் நின்றிலை எனின் அம்மலத்திரியும் செம்மலத்தாள் நிழல் சேர்தலும் இலவாய் சார்பு அவை பற்றி பெயர்வு இலன் ஆகும் சார்பு அவை பற்றி பெயர்வு இலன் ஆகும் பெருமை தீர்வு இன்று அமைந்த கருமத்து இயந்தலை அல்லது சமைந்தன இல எனச் சாற்றின் அமைந்த மாயேயம் கண்மம் ஆம் மலம் மூன்றும் மாயாது ஆகவே ஆச்சன மாயையின் உற்பவம் தீராது ஒழுகும் ஒன்றி 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 ஒன்றினில் சமம் ஆயின் அல்லது நிற்பரல் இல் என மொழிந்த தொல் அறம் நான் அறம் தனக்கும் ஏயாது ஆகும் நாயேன் உளத்து நின்றனை என்பனோ நாயேன் உளத்து நின்றினை என்பனோ நின்றிலை என்பனோ நின்றனை என்பனோ நின்றிலை என்பனோ பொன்றிய பொத்தில மலம் என்பனோ பொன்றில பொன்றிற்றில மலம் என்பனோ ஒன்றினை உரைத்து அருள் நின்றனை என்பனோ நின்றிலை என்பனோ பொன்றிய பொன்றில மலம் என்பனோ ஒன்றினை உணர்த்த அருள் மன்ற உரைத்தருள் மன்ற குன்றா பெண்ணை புனல் வயல் வெண்ணைக்கு அதிபதி கை கண் தலை வாய் கால் செவி மூக்கு உயர்மை கொண்டு என்வினை வேர் அறப்பித்த மெய்கண்ட தேவ வினையிலே மை கொண்ட கண்ட வழுவு இல் என்மதியே. அந்த குருநாதனை நிறைவான ஒரு ஐந்து தொடர்களில் எப்படி போற்றுகிறார் என்று பாருங்க. பெண்ணை புனல்வாய் வெண்ணைக்கு அதிபதி, இந்த திருவெண்ணைநல்லூர் என்ற திருத்தலத்துக்கு அதிபதியாக இருப்பவரே, கை கண் தலை வாய் கால் செவி மூக்கு உயர் மெய் கொண்டு இந்த ஒரு மானிடச் சட்டை தாங்கி வந்து என் வினை வேர் அறப்பித்த மெய்கண்ட தேவ என்று அந்த குருநாதனை சிவம் குருவாக வருகிறது. வரும்பொழுது மானிடச் சட்டை தாங்கி எனக்கு இருக்கின்ற உடலை போன்று ஒரு உடம்பை கொண்டு என்னுடைய உடம்புக்கும் என்னுடைய குருநாதனுடைய உடம்புக்கும் பார்க்கும் பொழுதே வேறுபாடு தெரியாமல், அதாவது ரெண்டு கண் வருகிற குருநாதருக்கு மூணு கண், நமக்கு ஒரு மூக்கு அவருக்கு ரெண்டு மூக்கு, நமக்கு ஒரு வாய் அவருக்கு ரெண்டு வாய், இப்படி இது வச்சுட்டு ஒருத்தர் வந்து நான் உபதேசம் பண்ண வரேன் அப்படின்னு சொன்னான், யோ நீ யாரியா நீ நமக்கு நம்பாடு இல்லை நீ போ அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ நம்மை ஆட்படுத்த வேண்டும் என்று கருதுகிற திருவருள் நம்மை போல ஒருவரை இடமாக கொண்டுதான் அருள் செய்கிறதே அன்றி நம்மை விட மாறுபட்ட தோற்றமுடையவர் வழியில் வந்து நம்மை ஆட்படுத்துவது இல்லை. அதை தான் இங்கே சொல்லார், மெய்கண்ட தேவ வினையிலி, அவருக்கு வினை கிடையாது, வினையிலி மை கொண்ட கண்ட, சிவபெருமானுக்குரிய சொல் மெய்கண்ட மை கொண்ட கண்ட வழுவியில் என் மதியே, என் அறிவாக இருப்ப எப்படி என் அறிவை விட்டு நீங்காதிருப்பவர், என் அறிவு நீங்காது பொய் சேர்ந்தா சிந்தை புகாதாய் அப்படிம்பார் அப்பர் சுவாமிகள். என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி என்பார், அதான் என் சிந்தை நீங்கா இறைவா என்பது தான் வழுவில் என் மதியே என்று குருநாதனை போற்றுகிறார் என்பதை பார்க்கிறோம். இனி இந்த பாடலுக்கு ஆசிரியர் தந்திருக்கிற விளக்கத்தை காணலாம். இந்த பாடல் இருவினை ஒப்பு மலவரி பாகம் சத்தினிபாதம் என்னும் நிலைகளை அடைந்த ஆன்மா
குருவினால் தீட்சை செய்யப்பெற்ற பின்னும் மாயாகாரியமான உடம்புடன் இருத்தலின், குருநாதர் உபதேசம் பண்ணார், உபதேசம் பண்ண மாத்திரத்துல இந்த உடம்பு விட்டுட்டு உயிர் அப்பவே திருவடி போயிருக்க வேண்டாமாயா, போகலையே, அப்போ உபதேசத்தையும் வாங்கிச்சு, இன்னும் இந்த உடம்போடு கூடி தான் கிடக்குது. அதான் சொல்றாரு, மல மாயாகாரியமாக உடம்புடன் இருத்தலின் சிவத்துடன் அத்துவிதமாய் நிற்கின்றதா நிற்கலையா? இந்த கேள்வி. நீங்கள் தீட்சை பண்ணுனீங்க, உபதேசத்தை பெற்றுக்கொண்டேன்னான், இப்போ என்னிடத்தில் அத்துவிதமாக நீர் நிற்கிறீரா இல்லையா, அது கேள்வி. அடுத்தது, அவ்வான்மாவுக்கு தீட்சையினால் மும்மளவும் நீங்கினவா நீங்களையா? ஏதோ நீ நான் மலத்தெல்லாம் நீக்கிறேன்னு சொல்லித்தாயா உபதேசம் சொல்ல பண்ணி வந்த, நான் என் மலத்தை நீக்க நினச்சேன், நானும் காலில் விழுந்து கும்பிட்டேன், நீ மலத்தை நீக்கினியா நீக்கலையா, என்னோடு அத்துவிதமாக நிற்கிறாயா நிற்கலையா, ஒரு கேள்வி. அடுத்து இந்த உபதேசத்தினால் தீக்கை பெற்றால் நமக்கு மல கழிவு வினை நீக்கம் இருக்கிறது, மும்மலம் நீங்கும் என்றளவா சொல்லுகிறீங்க, இப்போ அந்த மலம் நீங்கிச்சா இல்லையா? அடுத்து, உடம்புடன் இருக்கும் ஆன்மாவுக்கு கண்ம சம்பந்தமும் ஆணவ சம்பந்தமும் உளவாகுமே, நீங்கள் இன்னும் உடம்பு போகலை, இப்போ குருநாத உபதேசம் பண்ணார், இப்போ எனக்கு இன்னும் உடம்பு போகலை அப்படின்னா, உடம்பு என்ற ஒன்று இருந்தாலே அது மாயாகாரியம், மாயாகாரியம் என்ற ஒன்று இருந்தாலே ஆணவம் இல்லாமலாக இருக்கும், கண்மம் இல்லாமலாக இருக்கும், ஒன்று இருந்தால் நீங்கள் நினைவு வைத்து கொள்ளணும், ஆணவமலம் என்ற ஒன்றை நீக்கத்தான் மாயையும் கண்மமும் நமக்கு கூட்டப்பெறுகிறது. நீங்கள் கண்மம் இருந்தாலே உடம்பு இருக்கும், உடம்பு இருந்தாலே கண்மம், ரெண்டு இரட்டை குழல் போன்றது, ஒன்றை விட்டு ஒன்று நீங்கி நிற்பதல்ல, ரெண்டு ஒரு சேர வந்து ஒரு சேர போவது, எனவே துவந்துவங்கள் என்று சொல்லப்பெறுவது. இரட்டைகளாக இருக்கக்கூடிய நிலையில் ஏதேனும் ஒன்று இருக்குமானால் ஏன் இருக்குது, ஆணவம் நீங்குவதற்குத்தானே இது கூட்டப்பட்டது, அப்போ உடம்பு இருக்கிறது என்று சொன்னால் இன்னும் ஆணவம் போகலன்னு தான் அர்த்தம் என்று மாணாக்கர் ஆசிரியர்கிட்ட கேட்கிறாருங்க. எனவே ஆணவமல சம்பந்தம் உளவாகுமே, அப்பொழுது அவ்வான்மா சிவத்தை பெறுதல் எவ்வாறு, தீட்சை பெற்ற ஆன்மாவின் அறிவில் சிவம் நிற்கிறதா நிற்கவில்லையா, தீட்சை பெற்ற பின்னரும் ஆன்மாவுக்கு மலம் இருக்குமானால் தீட்சையினால் பயன் என்ன, அவ்வான்மா சொல்ற அவ்வான்மா அறிவில் மலத்துடன் சிவம் இருக்கும் என எவ்வாறு என்பவற்றை ஆராய்கிறது. எனவே இந்த பாட்டு எதெல்லாம் சொல்லுகிறது என்பதை கொடுத்துட்டார். தீக்கை பெற்ற எல்லாத்துக்கும் அவசியமான பாட்டு இந்த பாட்டு. நம்ம ஏன்னா எல்லாரும் தீட்சை பெற்றுவோம், சைவ சித்தாந்தம் படிக்க ஆரம்பித்த உடனே தீட்சை பெற்றிருப்போம், இல்லை தீட்சை பெற்று சைவ சித்தாந்தம் படிக்க ஆரம்பிச்சிருப்போம், ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இருக்குது. இப்படி தீக்கை பெற்ற பிறகும் கூட இன்னும் நமக்கு உடம்பிருத்தலும் உடம்பின் வழியாக இந்த மலச்சார்புகளும் நம்மோடு இருப்பதையும் எல்லாருமே பார்க்குறோம், கண்கூடாக எல்லாருக்கும் அனுபவமாகக்கூடிய ஒன்று. எனவே இங்கே கேள்வி அதுதான், இதில் என்னென்ன எடுத்துக்கொண்டார் அப்படின்னு முன்ன கொடுத்துட்டாருங்க, கொஞ்சம் ஆழமானது விரிந்த பாடலாகவும் இருக்கிற, எனவே ஒன்று ஒன்றா நீங்கள் பார்க்கணும். எனவே பாடலின் பொருளை பார்ப்பதற்கு முன் இருவினை ஒப்பு, மலபரிவாகம், சக்தி நிபாதம், தீட்சை என்பன பற்றி பொதுவாக தெரிந்து கொள்ளுதல் நல்லது. ஆசிரியர் ஒவ்வொரு முறையும் ஏற்கனவே பல முறை சொன்னது தான், இருப்பினும் நமது அது அஞ்சாவது பாட்டிலையா படிச்சிருப்போம், அது மறந்துருக்குமேயா, தயவுசெய்து இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பது உயிரினுடைய இயல்பு. ஏன்னா நம்ம மறந்து மறந்து அறிவது என்பது சிவபெருமானுக்கும் தெரியும் குருநாதனுக்கும் தெரியும், அதனால் இப்போ ஆசிரியர் ஏற்கனவே படிச்சிருந்தா கூட மீண்டும் ஒரு சொல்லித்தான் வெப்பமே என்று மீண்டும் சொல்லுகிறார்கள். எனவே நம்ம அது தெரிஞ்சது தான், மீண்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க நினைவில், ஏன்னா திரும்ப திரும்ப படிக்க படிக்கத்தாங்க நம்ம அறிவுக்குள்ளே அது தங்குகிறது. எனவே தங்குவதற்காகவாது திரும்ப திரும்ப படிக்க வேண்டியது, ஒரு தடவை படித்தோம்னா படிச்சிட்டேன்னு தெரியும், என்னையா இருக்குன்னு கேட்டால் இல்லைங்க அந்த புத்தகம் படிச்சிருக்கிறேன் எனக்கு அவ்வளோ என்ன இருக்குது சொல்லு, அதுதாங்க தெரியல. அப்போ தங்குனாலன்றி படிக்க படிக்கத்தான் அந்த பாடலுடைய கருத்துக்கள் ஆழமாக நம் மனதுக்குள்ளே பதியும் என்பது தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. அதனால் மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். இருவினை ஒப்பு அப்படின்னா என்ன, நல்வினை தீவினை என்னும் இருவினைகளின் பயனாகிய இன்ப துன்பங்கள் அனைத்தும் பிறப்புக்கே காரணம் ஆகும். இன்பமும் பிறப்புக்கு காரணம், துன்பமும் பிறப்புக்கு காரணம். எனவே நல்வினையும் பிறப்பை தரும், தீவினையும் பிறப்பை தரும். நல்வினை தீவினை என்னும் இருவினைகளின் பயன், இந்த ரெண்டு நாள் பயன் என்ன, இன்பமும் துன்பமும். எனவே இன்ப துன்பங்கள் அனைத்தும்
பிறப்புக்கே காரணம் ஆகும் என்னும் உண்மையினை உணர்ந்து நாம் எல்லாருமே இன்பமாக இருக்கணும் அப்படின்னு தான் விருப்பப்படுவோமே ஒழிய துன்பமாக இருக்கணும் ஒருத்தர் விரும்ப மாட்டோம். எல்லாருக்கும் ஆசை இன்பமாக இருக்கிறதா, இன்பம் இருக்க என்னையா பண்ணும், நல்லது செய், நல்லது செய், நல்லது செஞ்சால் இன்பமாக இருக்கிற. அப்போ நல்வினை சம்பாதிக்கிறது ஆசை இருக்குதே அன்றி நமக்கு வினையே இல்லாமல் இருப்பதற்கான இடத்துக்கு நம்ம போவதில்லை. அதான் சொல்கிறார். எனவே இரண்டினாலும் சொல்கிறார் இவ்வாறு உண்மையினை உணர்ந்து நல்வினை பயனால் சொல்கிறார் மிக மகிழாமலும் தீவினை பயனால் மிக வருந்தாமலும். நீங்கள் மகிழ்ச்சி வந்தால் ஒரு இன்பம் வந்ததுன்னா நமக்கு மகிழ்ச்சி இருக்கும், அது கொஞ்சம் நிலைத்த இன்பமாக, கொஞ்சம் நீண்ட இன்பம் தான், இன்னும் நீண்ட இன்பமாக இருக்கிறது. அப்புறம் துன்பத்துலேயும் அப்படி தான், தளர்ந்தலும் ரொம்ப துன்பம் தான், மிகவும் தளர்தலும் நடக்கிறது. இப்போ துன்பம் வரும்போது துவண்டு போதலும் இன்பம் வரும்பொழுது தலகால் தெரியாமல் ஆடுவதும் மனிதன் இயல்பாக இருக்கிறது. அப்போ இந்த ரெண்டுக்கும் ரெண்டுமே நமக்கு தவறு என்பதை இந்த நூல் சொல்லுகிறது. அப்போ இருவினையிலிருந்து பிழைத்தலாம் என்ன, மகிழ்ச்சி அடைகின்ற பொழுது அதனுடைய பாதிப்பு அறிவுக்குள்ள நிகழாமல் அது அமைதியாக ஆழ்கடல் போல நின்றுவிட வேண்டும். அதுபோல் துன்பம் வரும்போது நீங்கள் ஏதாவது ஒன்றில் பயிற்சி எடுத்துக்கொள்ள ஏனைய ஒன்றும் அவ்வாறு ஆகும். ஆனால் சொல்றார் எனவே இரண்டையும் அனுபவித்து கழித்தல் எப்படி கழிக்கணும் அப்படின்னு சொல்றார் பாருங்க. இரண்டும் பிறப்பை தருகிறது, எனவே இரண்டின் பாலும் நல்வினை பயனால் மிக மகிழாமலும் தீவினை பயனால் மிக வருந்தாமலும் இரண்டன் மேலும் உவர்ப்பு உடையவராய் இரண்டையும் அனுபவித்து கழித்தல் வேண்டும் என்னும் உணர்வு உடையவனாய் இருத்தல். இதாங்க இருவினை ஒப்பினுடைய முதல் படிநிலை. இதுவே முடிந்த இருவினை ஒப்பல்ல, இது முதல் படிநிலை. அப்போ இதுக்கு என்ன பேர்னர், இது பசு நல்வினை தீவினை ஒப்பு சிவ நல்வினை தீவினை ஒப்பு என இருவகைப்படும். முதல்ல நம்ம இந்த இருவினை ஒப்புக்கே வந்த பாட்டை காணாம், இதுக்குள்ள அப்புறம் சிவ நல்வினை சிவ தீவினை என்கிற அந்த இருவினை ஒப்புக்கு போகணுங்கிறார். ஆக முதல்ல இருவினை ஒப்பு என்பது இரண்டாலும் மகிழாமலும் துன்பப்படாமல் இரண்டை ஒருபோல கருதணும். ரொம்ப எளிமையான உதாரணம் சொல்வது ஒண்ணுங்க, நம்முடைய சான்றோர்கள் மிக அழகாக சொல்லுவாங்க, இன்பம் என்ற அதாவது நீங்கள் நல்வினை செய்கிறீர்கள் அதன் பயன் இன்பமாக வரும், அது பிறப்பை தருகிறது. அது எது போலன்னு கேட்டால் உங்களுடைய கைகளில் பொன்னால் செய்யப்பட்ட காப்புகளை, காப்புனா நீங்கள் ஏதோ பிரேஸ்கெட் போட்டுக்கணும் அந்த காப்பு நினச்சிடக்கூடாது, ரெண்டு கையிலும் பூட்டி போலீஸ்காரன் கையில் பூட்டி கூட்டிகிட்டு போக பாருங்க, அதுக்கு பேர் விலங்குன்னு பேர், அந்த பொன்னால் செய்யப்பட்ட விலங்கு போன்றது. அதுவே தீவினை செய்தீங்கன்னா ஒரு இரும்பு கம்பியில் பூட்டி கூட்டிட்டு போகிற மாதிரி, ரெண்டுமே கைதிக்கு தான் அடையாளம். எனவே இதுவும் பூட்டப்பட்டிருக்குது அதுவும் பூட்டப்பட்டிருக்கு, ரெண்டுமே நம்ம கையை பூட்டி இருக்குது. என்ன இது, கொஞ்சம் தங்கத்தால் இருக்குது அது வெறும் இரும்பால் இருக்குது, ரெண்டு பேரும் ஒருத்தன் தங்கத்தால் பூட்டி இருக்கானே இரும்பில் பூட்டி பார்த்து பார்த்தியா எனக்கு தங்கத்தில் இருக்குது அவனை மகிழ்ச்சி அடைகிறான், அதே இரும்பில் பூட்டம் பார்த்து அவனுக்கு மட்டும் தங்கத்தை பூட்டி இருக்கிறாங்களே எனக்கு மட்டும் இரும்பாக போட்டுட்டாங்களே வருத்தம் அடைகிறான். ரெண்டு பேருக்குமே உண்மை தெரியல, ரெண்டு பேரும் கைதி என்பது. இதுதான் நாம் உணர்ந்து கொள்ளப்படும். எனவே புண்ணியத்தினால் வருவதும் கட்டு தான், பாவத்தினால் வருவதும் கட்டு தான், ரெண்டுமே நமக்கு பிறப்பைத்தான் தரும். நாம் ஒரு செயலை செய்வதாக இருந்தால் ரெண்டு ஏதாவது ஒன்று தானே செய்ய முடியும், ரெண்டுமே செய்யாமல் எப்படி இருப்பது, ஒன்று புண்ணியத்தை செய்யணும் இல்லை பாவத்தை செய்யணும். அப்போ இரண்டையும் எப்படி செய்யாதிருப்பது அப்படின்னா நம்மால் ஏதாவது ஒன்றை செய்தே தீருமே ஒழிய எதுவுமே செய்யாமல் நம்மால் இருக்கவே இருக்க முடியாது. பிறகு எப்படிங்க தப்பிப்பது அப்படின்னா திருவருள் 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 என்று கருதினால் ஒழிய இந்த ரெண்டு வினையிலிருந்து தப்பிக்க முடியாது, நல்வினையிலிருந்து தப்பிக்க முடியாது தீவினையிலிருந்தும் தப்பிக்க முடியாது. இது சொல்வதுக்கு ரொம்ப எளிதுங்க, அனுபவத்துக்கு வரும்போது அந்த இடத்துல நின்னீங்கன்னா உங்களுக்கு பயன் பிறப்பு அறுத்தல். என்னால் நிற்க முடியலன்னா வேறு வழியே இல்லை, நீங்கள் இன்னொரு பிறப்பு இன்னும் கொஞ்சம் பிறப்பு ஒன்றுன்னு நாம் எப்படி சொல்ல முடியும், அது சௌகரியமான தான், இன்னும் கொஞ்சம் பிறப்பு எடுத்து தான் திருந்தி வரணும். இப்போவே நீங்கள் இதை திருந்தி கொள்ளவில்லை என்றால் இது பொன் விலங்கு இது மகிழக்கூடாது என்று நீங்கள் கருதி அறிவால் அதன் மகிழ்ச்சி அடையாமல் இருந்துட்டீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். அதே போல் துன்பம் வருகின்ற பொழுது இதுவும் வினை பயன்தான். அப்போ இன்பம் வரும் பொழுதும் அது வினைப்பயன் என்று கருதணும்,
துன்பம் வரும்போது அது வினைப்பயன், ரெண்டும் தானாக வருவதில்லை, இறைவன் கூட்டுவிக்கத்தான் வரும். நம்முடைய சித்தாந்த சாத்திரங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றன, வினை செய்வது நாம், ஆனால் அந்த வினை செய்த வினை தானே வந்து பயனை தராது, அது இறைவன் கூட்டுவிக்குத்தான் பயன் வரும் அப்படின்னு படிச்சுட்டோம். இதை படிச்சுக்கிட்டு கூட நம்ம அறிவு என்ன பண்ணுது, நமக்கு இப்போ ஒரு இன்று காலை எனக்கு ஒரு இன்பம் வந்திருக்கிறது அப்படின்னு வைத்து கொண்டா, இந்த இன்பம் வந்தோடனே இந்த இன்பத்தை நினச்சி நினச்சி நான் அப்படியே மகிழ்ந்து தலைகள் தெரியாமல் சுத்திரனை ஒழிய, இந்த இன்பத்தை இறைவன் கூட்டி வைத்ததல்லவா என்று இறைவனை நினச்சிட்டா எனக்கு இந்த ஆட்டம் வராது. இப்போ நான் இன்பம் இன்பம் இன்பம், ஆகா எனக்கு இன்பம், ஆகா எனக்கு இன்பம் என்று குதிக்கிற எனக்கு, அட இந்த இன்பம் என்பது சடம், இது தானாக வராது, இறைவன் இந்த கூட்டி வைத்திருக்கிறான் என்று அந்த ஒரு கணமே பெருமானி இது நீ கொடுத்தது என்று கருதிட்டால் என்னுடைய ஆட்டம் அடங்கிவிடும். ஆனால் அப்படி நான் நினைப்பேனான்னு கேட்டால் நினைக்க மாட்டேன். இந்த இன்பம் வர்றதுக்கு நான் எவ்வளவு பெரிய வேலையை எத்தனை நாள் செஞ்சுருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு ஒரு இருமாப்பு கொண்டு அதில் கிடக்குங்க. அடுத்த நாள் ஒரு துன்பம் வந்து சேரும், உடனே ஐயோ ஐயா ஐயான்னு கத்தி, இவன் ஏண்டா எனக்கு இப்படி பண்ணி போட்டானே, இவன் அப்படி பண்ணி போட்டான், இவன் பால்படுத்தி போட்டான், ஏமாற்றி போட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ண போட்டு தை தயிர் மேலே எங்கேயும் குதித்து குதிச்சு அப்புறம் அப்படியே சோர்ந்து போய், அட போயா இந்த சாமியை கும்பிட்டு என்ன தாய்ச்சு இப்படி ஏமாற்றி போயிட்டான், இந்த சாமி பார்த்துட்டு சும்மா தானே இருந்துச்சு அப்படின்னு போய் சாமி மேலே தூக்கி போட்டு போட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியே வராமல் அப்படியே வீட்டுக்குள்ளேயே முடங்கி போய் கிடந்துருவோம். இது எவ்வளவு பெரிய அறியாமை என்பதை சைவ சித்தாந்தம் படிக்காதவங்களுக்கு தெரிய போகிறது இல்லை, ஆனால் படிச்சுமே கிடக்கிறமே என்பது எவ்வளவு கொடுமை நினச்சி பாருங்க. அதான் கண் இருந்தும் குருடனாக இருப்பது, படிக்காதவனுக்கு தெரியாது. ஒருவர் யாராக இருந்தால் உங்களுக்கு ஒரு இன்பத்தை ஒருவர் செய்கிறார் என்றால் நீங்கள் அதற்கான புண்ணியத்தை செய்து வைத்திருந்தால் தான் இறைவன் அந்த காலம் கூடி வர நியதி கூடி வர அவன் வழியாக இன்பத்தை கொண்டு வந்து நம்மிடத்தில் சேர்த்துகிறார். அவன் செய்வதல்ல, யார் உங்களுக்கு இன்பத்தை செய்கிறானோ அவன் செய்வதல்ல, இறைவன் கூட்டி வைப்பது என்கிற உண்மை புரிய வேண்டும் அல்லவா. இன்பத்தை கூட்டி வைக்கும் போது இறைவன் என்று கருதுகிற உயிர் துன்பத்தை கூட்டி வைக்கும் போது இதுவும் இறைவன் கூட்டி வைத்தது என்று உணர வேண்டும் அல்லவா. ரெண்டிலுமே நாம் தவறு செய்கிறோம் என்பதுதான் அடிப்படையான ஒன்று. எனவே ஆயிரம் முறை இந்த நூல்களை படித்து கொண்டாலும் கூட நான் சொன்ன மாதிரி அந்த காலம் கூடி வரவில்லை என்றால் திருத்தம் ஏற்படவில்லை. படித்து வச்சுக்கிட்டோம், தெரிஞ்சு வச்சேன், சித்தாந்த புத்தகம் வீட்டில் பத்திரமாக வச்சுருக்கோம், எல்லோரும் தான் வச்சுருக்கோம், யார் தான் படிக்காமல் இருக்கு, யார் கேட்க, படித்த அத்தனை பேருமே துன்பம் வருகிற பொழுது இவர் செய்தார் இவர் செய்தார் என்று இன்னொரு நபரை காரணம் காட்டுகிறோமே ஒழிய அது என் வினை அந்த வடிவத்தில் வந்திருக்கிறதுன்னு ஏற்றுக்கொள்கிற பக்கம் வரணுமா இல்லையா. நான் என் வாழ்நாள் முழுக்க சம்பாதித்த அத்தனையும் இவன் ஒருத்த நாள் போயிருச்சே அப்படின்னு என்னத்தான், உனக்கு போக வேண்டும் என்ற விதி இருப்பதனால போயிருச்சு, வர வேண்டும் தான் வரப்போகிறது, நீங்கள் போயிருச்சே போயிருச்சேன்னு நினைந்து நினைந்து நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிட்டு யார்கிட்டையும் பேச முடியாம, ஏன் பேசுனா அது ஒரு வாரம் நினச்சிக்கிட்டா என்ன பண்ண, நமக்குன்னு நம்ம ஒரு பெரிய ஒரு ஒரு மாயத்திரையை நமக்கு நம்ம மேலே ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரை கட்டி வச்சிருக்கிறோம், அது வீணாக போயிடும், இடிஞ்சு போயிடும், அவனை மற்றவெல்லாம் நம்ம எப்படி பார்ப்பான், இப்படியே நினச்சி நினச்சி நெஞ்சுக்குள்ளேயே போட்டு 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 ப்ரெஷரும் நோயும் அதை தவிர்த்து மேலே ஒன்றுமே இல்லாமல் நம்ம அணு அணுவாக நாளும் நாளும் செத்து கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர், இதெல்லாம் சிந்திக்க வேணும். ஒரு ஒரே கருத்து தான், திருவருள் தந்தது, அது இன்பமாக இருந்தா என்ன துன்பமாக இருந்தா, திருவருள் தந்தது, திருவருள் அவர் தூய் போட்டு நாம் மாட்டு வேலையை செஞ்சுட்டே வேணும், நமக்கு என்ன இறைவனை கொடுத்துக்கிறோம், அப்போ நான் உழைத்தெல்லாம் வீணாக போகணும், போக வேண்டும் என்பது தானே விதி, போக வேண்டிய காலம் வரும்பொழுது அது போய்த்தான் தீரும், அதுவே வரவேண்டிய காலமாக இருந்துச்சுன்னா வரப்போகிறது. அப்போ நீங்கள் இந்த நூலை படித்து நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள், சைவ சித்தாந்த நூலை படிச்சுட்டு இருவினை உப்பு இருவினை உப்புன்னு பேசியிருந்தால் போதுமா என்ன, அது அனுபவத்துக்கு வரும்போது திருவருள் திருவருள் என்று உணர வேண்டாமா, நீங்கள் உணர்ந்தா தானுங்க கசிவு, இல்லை நெஞ்சு ஒருபோதும் கசியாது. அப்போ நாம் அவன் திருவடிக்கு ஆளாவதற்கு இந்த பிறப்புக்கு வந்திருக்கிறோம், நாம் ஊடுகட்டி வாழ்வதற்கும் கடன் கட்டுவதற்கோ இல்லை கடன் வாங்குவதற்கோ இந்த பிறப்புக்கு வரல, நாம் வந்த நோக்கம் பிறவி பிணியிலிருந்து விடுபடுவதற்கு வந்திருக்கோம், நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இன்னைக்கு கிடைத்திருக்கிறது, இன்றைய இந்த வாய்ப்பை நழுவ விட்டு விட்டால் மீண்டும் ஒரு வாய்ப்பு என்று கிட்டும் என்பது யாராலும் சொல்ல இயலாது. அப்படி ஒரு கிடைத்தற்கரிய வாய்ப்பை பெற்று அதனால்தான்
எண்ணிலி பாவிகள் எம் இறை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரேன்னு திருமூல நாயனார் இத்தனை உண்மையும் தெரிஞ்சு இவன் தேறி வந்த பாவின்னு சொல்றார். நீ நினைச்சு பாருங்க, ஒரு கொடுமைக்காரன் எப்போவுமே கொடுமை செய்கிறவன் பாவின்னு சொன்னான்னு வச்சுங்க, அது அவன் இயல்புங்க, அவன் அப்படித்தானுங்க, அவன் பேச்சே அப்படித்தான் இருக்கும், யாரையும் நல்லது என்னைக்கு சொல்லியிருக்கிறான் அப்படின்னு கடந்து போயிடலாம். ஆனால் ஒரு ஞானி 3000 ஆண்டு யோகம் இருந்தவர், 1 ஆண்டு முழுக்க யோகத்திலிருந்து கண் விழித்து பார்த்து ஒரு பாட்டு எழுதுகிறார், என்னுடைய பெருமானை பற்றுவதுதான் இந்த பிறவியின் நோக்கம் என்று தெரியாமல் இந்த பாவி வீணா போறானேன்னு நீங்கள் நழுவுவரை பார்த்து பாவி என்று சொல்லுகிறார். நீங்கள் புண்ணியம் செய்தவராக இருந்தால் பொருள் இழப்பு, புகழ் இழப்பு, இந்த அத்தனை இந்த உடலுக்கு வருகிறது, உயிருக்கான இழப்பு அல்ல என்று கருதி கழிந்து கடந்து போக வேண்டாமா? இந்த உடம்புக்கு ஒரு துன்பம் வந்துருச்சா அது வினை, எனக்கு நான் ஈட்டிய பொருள் எழுந்துட்டுமா வினை, அப்படி வினை வினை என்று தூக்கி போட்டுட்டு என் அறிவை நான் எப்பொழுதும் இன்பமாக வைத்து கொள்ள வேண்டாமா? அப்படி வைத்து கொண்டிருந்தா தாங்க நாம் இறைவனை அனுபவிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த பொருளையும் அனுபவிக்க மாட்டோம், இறைவனையும் அனுபவி, ரெண்டும் வீணாக போச்சு, அவ்வளோதான். நீங்கள் நம்ம பொருளை நினைந்து 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 அதிலேயே அழுந்தி கிடக்கக்கூடிய உயிர்கள் தான் துன்பப்பட்டு கிடக்கின்றன. அப்பர் சாமியினால் எப்படி பாட முடிந்தது? நாம் ஆர்க்கும் குடியெல்லோம் நமனை எஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம் இன்பாமே என்னாலும் துன்பம் இல்லை. எப்படி சொல்ல முடிந்தது? நான் சிவபெருமான் திருவடிக்கு ஆளாகிவிட்டேன், எனவே இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அப்போ நீங்கள் அழுது புலம்புகிறீர்கள், நான் துன்பத்தில் கிடக்கிறேன் என்று வருந்தி கிடக்கிறேன், நீங்கள் இன்னும் திருவடிக்கு ஆளாகவில்லை என்பதல்லவா உண்மை? இறைவன் திருவடிக்கு ஆளாகிவிட்டால் இன் துன்பம் நமக்கேங்க வருது? நான் அந்த உடலில் துன்பம் வருது வினையின் காரணமாக, அறிவு ஏன் துன்பப்படணும்? நான் என் திரு பெருமானுக்கு ஆளாய் நிற்கிறேன் என்று இருமாந்தல்லவா கிடக்க வேண்டும்? அப்படி இல்லையே, நம்ம இன்று நம் கையிலிருந்து நாளை இன்னொரு கைக்கு போகக்கூடிய பொருளை நினைந்து இழந்து ஐயோ பொருள் போய்விட்டதே, ஐயோ பொருள் போயிடுச்சே, சம்பாரித்து கட்டின வீடு போயிடுச்சு, சம்பாரித்து சம்பாதனை போயிடுச்சு, நான் சம்பாரித்த பேரெல்லாம் போயிடுச்சு, இப்படியே கிடந்து கிடந்து உயிர் தடுமாறுகிறது என்று சொன்னால் நீங்கள் இறைவனுக்கு ஆளாகி என்ன ஆக போகிறோம்? நாம் அது பயன் இல்லாமல் போயிடுச்சு. அறியாத ஒருவன் அந்த பயனை இழந்து விடுகிறான், அறிந்து நாம் பயனை இழக்கும். இவ்வளோ ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டால், இறைவனுக்கு ஆளாகி நிற்கிறேன் என்று சொல்லி திருநீர் உருத்திராகத்தை போட்டுட்டு இந்த பொருள் இழப்புக்கும் புகழ் இழப்புக்கும் இந்த நெஞ்சு தவித்து கொண்டு கிடக்குமானால், இந்த தவிப்பு என்பது சாதாரணமாக இறைவனை அறியாதவனிடத்தில் கிடக்கிறதே, அவனுக்கும் உங்களுக்கு என்ன வேறுபாடு என்ற கேள்வி எழுகிறதா இல்லையா? எனவே நாம் இறைவனுக்கு ஆட்பட்டு இருக்கிறோம், நமக்கு வினை கழிவுக்காக இறைவன் இந்த துன்பத்தை கொடுத்திருக்கிறான் என்று நம்ம அதை கருதி கடந்து போகணும். இது திருவுருள் தானே கூட்டியது, சும்மா தனு வருமோ சும்மா பிணி வருமோ சும்மா வருமோ சுகதுக்கம் நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடு. எனவே அந்த திருவுருள் பெற வேண்டும், எய்தவனை நாடியிரு என்று குருஞான சம்பந்தர் அறிவுறுத்தி இருக்கிறாரே. பாட்டு கேட்காமலா இருந்தோம், கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், நாள்தோறும் தான் கேட்குறோம், ஆனாலும் துன்பம் வந்துட்டான், அவன் தாங்க இப்படி பண்ணுறான், அவன் தாங்க இப்படி பண்ணுறான் என்று நாம் என்ன சொல்வதுங்க? அது சொல்வதற்கே கடினமான ஒரு சொல், இருப்பினும் அதுதான் நம்ம நிதர்சனமாக பார்க்கக்கூடிய ஒன்று. எனவே இந்த வினை என்பதிலிருந்து பிழைப்பது எங்கே இரு, நீங்கள் உவர்ப்போடு இரண்டையும் கடந்து போக வேண்டும். நம்ம உவர்க்க தெரியல, இன்பத்தில் உவர்ப்பு பெறுவதும் துன்பத்தில் உவர்ப்பு பெறுவதும் நமக்கு சாத்தியப்படலை. எளிமையானது என்ன? திருவருள் திருவருள் நினச்சின்னா எளிமையாக கடந்து போயிடும். இன்பம் வந்தாலும் திருவருள், துன்பம் வந்தாலும் திருவருள்னா இந்த வினை கணக்கிலிருந்து தப்பித்து விடலாம். நீங்கள் அதை விடுத்து விட்டு வினை கணக்கில் சிக்குவதற்கு எது உண்டோ அதையே நம்ம திரும்ப திரும்ப செய்கின்ற பொழுது நாம் உபதேசம் பெற்றும், குருநாதனை பெற்றும், உபதேசத்தை பெற்றும், சிவபெருமான் பூசிக்கிற வாய்ப்பை பெற்றும் கூட நாம் அந்த வாய்ப்பை நழுவுகிறோம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய நிலை என்பதை சொல்வதற்கு சொல் அப்படின்னு திருமூலர் வாக்கில் சொன்னால், பாவியாக இருக்கிறோமே ஒழிய நாம் இறைவனுக்கு ஆளாகவில்லை என்பது தான் உண்மை என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். எனவே இதுதான் இருவினை ஒப்பு. அதுலேயும் பசு நல்வினை தீவினை சிவ நல்வினை தீவினை என்று இருக்குது. முதல் பசு நல்வினை தீவினைக்கே நாம் இன்னும் வரலை, அப்புறம் போய் சிவ நல்வினை தீவினைக்கு போகுது அப்போங்கிறது அடுத்த பகுதிங்க. எனவே இது இருவினை ஒப்பை பற்றி சொல்லிட்டார். நீ மல பரிவாகம் சொல்லுகிறார் பாருங்க, இருவினை ஒப்பு நிகழ்ந்தவனிடத்து ஆணவ மலம் தனது அதோமிகா சக்தியினை செலுத்த இயலாமல், நீங்கள் இது நடக்கலைன்னா அது நடக்காது.
ஏன் இருவினை ஒப்ப வலியுறுத்துறாங்க கேட்டீங்கன்னா, இந்த இருவினை ஒப்பு நிகழுமானால் அறியாமையாகிய ஆணவமல உங்க அறிவை கீழே இழுக்காது. இப்ப நம்ம ஏன் நம்ம திரும்ப திரும்ப வருத்தப்படுகிறோம், கவலைப்படுகிறோம், வருத்தம் கவலை துன்பம் வாட்டம் அத்தனை ஆணவமலத்தின் காரியம் என்று முன்னையே படிச்சிட்டோம். ஆணவமலம் தான் என்ன செய்யும், இதெல்லாம் செய்யும் முன்ன. அப்ப இந்த அதோமிகா சக்தி என்கிற கீழ் இழுக்கக்கூடிய சக்தி, அப்ப இந்த மலம் நீங்க இருவினை ஒப்புக்கு ஆளாகலைன்னா ஆணவமலம் தன் சேட்டையை செய்யும். அப்ப நீங்க திரும்ப திரும்ப அதில் போய் அறியாமையில் தான் சிக்குகிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் சொல்றாரு, இருவினை ஒப்பு நிகழ்ந்தவனிடத்தில் ஆணவமலம் தனது அதோ நியாமிகா சக்தியினை செலுத்த இயலாமல் அடங்கி நிற்றல், அதான் மலவரிவாகன்னு. நீங்க இருவினை ஒப்பு நிகழலைன்னா மலம் சேட்டை உங்களிடத்துல நிற்காது, தன் வேலையை அது தொடர்ந்து செய்யும். அப்ப நீங்க இந்த ஆணவமலம் நீங்கணும், அறியாம நீங்கணும் அப்படின்னு பூசை பண்றோம். சாமி கும்பிடும் போது சாமி அறியாம நீக்கி கொடு, அறியாம நீ அவரோட நீ கேட்கறக்காத இருவினை ஒப்பு கொடுக்குறாரு. ஐயோ கொடுத்துட்டாரே கொடுத்துட்டாரு கதர்னா என்ன கேள்விங்க? எங்க நாம கேட்டது எதை கேட்டோம், பூசையில் என்ன கேட்டோம், சாமி எனக்கு அறியாமை அகல வேண்டும், உன்னை அறிய வேண்டும், உன்னை அனுபவிக்க வேண்டும்னு கேட்குறோம். அட பையன் நம்மளை அனுபவம் அறியும்னு நினைக்கிறான், அப்போ இவனுக்கு என்ன கொடுத்தா அறியலாம், இவனுக்கு ஒரு இன்பத்தை கொடு ஒரு துன்பத்தை கொடு ரெண்டையும் எப்படி பார்க்குறான்னு பாரு அப்படின்னு கொடுத்தா, நீங்கள் போட்டு உழுது பரண்டு அழுது கடந்தோம்னா இவன் இன்னும் தகுதி பெறலையே, இவனுக்கு இன்னொரு டோஸ் சேர்த்து போடு அப்படின்னா போட்டாகும். இவ்வளோதாங்க சேத. ஒரு 5 mg மாத்திரை கொடு சாப்பிட்டு சரியாகலனா 10 mg கொடுக்க வேண்டியதான், அதுவும் சரியில்லைனா 100 mg குடியா முதல்ல அவனுக்கு கொடுக்குறமா இல்லையா, இதுதான் அடிப்படையான ஒன்று. எனவே நாம் எளிய துன்பம் வரும்பொழுது எளிய இன்பம் வரும்போது ரெண்டையும் ஒன்றா பார்த்து பழகிட்டீங்கன்னா பெரிய துன்பம் வரும்போது பெரிய இன்பம் வரும்போது தப்பிச்சுக்கலாம். நம்ம சின்னதுக்கே கடந்து தடுமாறுனா பெரியது வரும்போது என்ன நிலைமை இருக்கும்னு நினைத்து பாருங்க. ஆனால் சொல்ல, எனவே இருவினை ஒப்பு நிகழ்ந்தவனிடத்து ஆணவமலம் தனது அதோ நியாமிகா சக்தியினை செலுத்த இயலாமல் அடங்கி நிற்று, அதுக்கு பேர் தான் மல பரிபாகம் என்று பெயர். இங்கனம் நிற்கும் சக்தியை அந்தர்ப்ப அந்தர்ப்பா வித சக்தி, அதாவது மலசக்தி மலத்திலேயே வந்து ஒடுக்குதல் என்பர். அந்த மலசக்தியை மலத்திலேயே ஒடுக்கி விடும், ஆணவ மலத்தின் சக்தியை அந்த மலத்துக்குள்ளே ஒடுக்குதல் என்பர். அந்தர்ப்ப அந்தர்ப்ப வித்தல், அதாவது உள்ளே வந்து ஒடுங்குதல். பாகம்னா பக்குவம், பரி என்றால் மிகுதி பொருள் தருவது. எனவே மலம் பக்குவமாதற் பொருட்டே ஆன்மாவுக்கு பிறவி கொடுக்கப்படுகிறது. இத்தனையும் படிச்சிருக்க, ஒன்றும் புதிய செய்தி ஒன்றும் இல்லை, ஏற்கனவே 9 வாட்டில் படித்தது தான். மலம் இது எந்த மலம் பக்குவம், 4 ஆணவ மலத்தை பக்குவப்படுத்தான பிறவியே வந்திருக்குது. அப்போ இந்த பிறவி இறைவன் கொடுத்ததே, நீ பொருளை ஈட்டு பொருளை இழந்து அதை தவிப்பு அடையாமல் நில்லு, நீ பக்குவமாயிட்ட நான் உன்னை என்கிட்ட கூட்டிக்கிறேங்கிறார். நான் ஐயோ நான் சம்பாரித்த காசு சாமி 50 வருஷமாக அவளை சம்பாரித்த காசு இப்படி ஒரே நாளில் ஒருத்தன் பொசுக்குன்னு வாங்கிட்டு போயிட்டானே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு தவிச்சோம்னா, தம்பி நீ இன்னும் இந்த பிறவி கொடுத்து திருநிலையாடா இன்னும் சரி விடு இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அவரும் சளிப்படை நாமளாக இருந்தால் தெரியுங்களா. நம்ம பையன் ஒரு 10 தடவை சொல்கிறான் கேட்கணும், சி போடா நீ நீ எல்லாம் கேட்குற ஆளு திருந்தவே மாட்டடா நீ சபிச்சுட்டு கம்முனு உட்காந்துக்குவேன். நம்ம சாமி சபிக்கிற சாவியெல்லாம் இல்லை, சரி திருந்தலையா பரவாயில்ல இன்னொரு பிறவி உனக்கு நான் தரேன் அப்புறம் பார்த்துக்கலாம் விடு தம்பி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படி கருணையோடு நமக்கு பிறவியை கொடுத்துட்ருக்கிறார். எப்போ திருந்துறமோ அன்னைக்கு தான் திருவடி நோக்கி போகலாம், அது வரைக்கும் பிறவியை நோக்கி தான் போக முடியும். ரெண்டு கூடிய நிலையை தான் ஒருபோதும் நம் மீது கோவித்து கொள்ளாத பெருமானுங்க நம்முடைய பெருமான். எனவே என்றும் அடியார்மே சீராத பெருமான் என்று அப்பர் சாமிகள் கொடுக்குறாங்க. நீங்கள் நீங்கள் தப்பிக்கலைன்னா பிறவி கொடுக்க போகிறார், அவ்வளோ அவருக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் சிரமமான ஒரு சங்கற்ப மாத்திரத்தில் பிறவி கொடுத்துட்டு அடுத்து தம்பி வாப்பா நீ ஒரு 100 பரிசு இன்னும் சுத்தி வா அப்படின்னா ஒரு ஒருவேளை 84 லட்சம் சுற்றி வாழ்ந்து சொன்னால் நம்ம என்ன நினச்சி பாருங்க. எனவே இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் பிடிக்கிறோம், அதுதான் நமக்கு வேண்டிய கண்முன்னு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு. இந்த இந்த பாலா போன இந்த இருவினை ஒப்ப ஒன்றை பெற்றுட்டா தப்பிச்சுக்கலாம், அதை மட்டும் பெறவே மாட்டேன். புத்தகம் படிக்கும்போது பெறணும் ஆசை இருக்குது, இந்த புத்தகத்தை மூடி வச்சோடனே அடுத்த ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு துன்பம் பண்ணானா ஏண்டா இப்படி என்னை துன்பப்படுத்துகிற அப்படின்னு நான் தவிச்சேன்னு சொன்னால் இந்த புத்தகத்தை படித்து என்னத்துக்காக ஏதோ நேரம் போகிறதுக்கு படிச்சுட்டுருக்குறோன்னு அர்த்தம், நமக்கு வேறு வழி இல்லைங்க, நேரம் ஆகணும் சாப்பிடணும் தூங்கணும் அதுக்காக புத்தகத்தை படிச்சுட்டு இருப்போமேனு படிக்கணுமே ஒழிய அனுபவம் எப்போது நிகழும், அவர் வந்தாரா சரி திருவருள் இந்த துன்பம் நமக்கு இறைவன் இன்றைக்கி ஆகணும் கொடுத்துருக்கிற என்று ஏற்றுக்கொள்கிற பக்குவம் வந்தால் தானே ஆகும். அதனால தான் உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்துக்கு உருனர். திருவள்ளுவர் பெருந்தகை தவம் என்றால் என்னன்னு சொல்லும்போது காட்டுக்கு போயிருங்க
குகைக்குள்ளே போய் உட்காந்துக்குங்க, பத்மாசனம் போட்டு உட்காருங்க, இல்லை சிரசாசனம் போட்டு உட்காந்துக்குங்க, இல்லைன்னா மலை உச்சிக்கு மேலே போய் நின்று ஒத்த காலில் நின்றுக்கிட்டு கையை அப்படியே இப்படி தூக்கி அசையாமல் அப்படியே மலை போல் நில்லு. வெயில் அடித்தா என்ன, மழை பெய்தா என்ன, பனி கொட்டினான் அப்படியே நில்லு அப்படின்னு தவத்துக்கு இலக்கணம் சொல்லலை. யாரேனும் உனக்கு துன்பம் செய்வார்களானால் அதை பொறுத்துக்கொள். சந்தேகம் இருக்கிறவங்க பரிமேல் அழகர் உரை எடுத்து படிங்க, தவம்னா என்னன்னு கொடுத்துருக்கிறார். இப்பிரிதொரு உயிரால் நமக்கு ஒரு துன்பம் நேருமானால் பொறுத்து கொள்ளுதல் ஒன்று. ரெண்டாவது, நீ பிற உயிருக்கு துன்பம் செய்யாதிருத்தல், இதுவே தவத்துக்கான வடிவம். உற்ற நோய் நோன்றல், நோன்றல் என்ற சொல்லுக்கு தாங்குதல் என்று பொருள். நோய் உனக்கு வருகிற துன்பத்தை பொறுத்துக்கொள், அந்த நோன்றல் என்பது தான் சிவஞான போதத்தை நோந்தாள். பெருமானுடைய திருவடி வலிமை உடையதாக, வலிமையாக இருப்பதனால நம்மை தாங்கி நிற்கிறது அந்த திருவடி. அந்த திருவடி வலிமையான திருவடி என்பதால் நோந்தாள் என்று பெயர். அது ஏன் நோந்தாள், வலிமையானது என்பதனால் நம்மை தாங்கி நிற்கிறது. அப்போ செம்மலர் நோந்தாள். ஆக எல்லா உயிருக்கும் இடம் கொடுத்து எல்லாவற்றையும் தாங்கி நிற்பதனால அது வலிமை மிக்கதாகிய திருவடி. அதனால் நமக்கு சொல்லுகிறார் திருவள்ளுவர், நீ உனக்கு துன்பம் வரும்போது அதை ஏற்றுக்கொள், தாங்கிக்கொள். உற்ற நோய் நோன்றல், அந்த நோன்றல் என்பதற்கு தாங்கி கொள்ளுதல். யாரால, எந்த உயிரால் உனக்கு துன்பம் வந்தாலும் இது வினையினால் வந்தது என்று திருவருள் கூட்டுவிக்க வந்தது. வினையால் வந்தது மட்டும் நினச்சின்னா சமணமும் பௌத்தமும் ஆயிடும். அது இறைவன் கூட்டுவிக்க வந்தது என்று கருதி அதே இறைவனை நாடி நிற்பாயானால் நீ அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான வழி உண்டு. என உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமல், இன்னொரு நோய்க்கு நீ ஒரு தீங்கு செய்யாது, உயிருக்கு தீங்கு செய்யாது இருத்தலே தவத்திற்கான முதல் படிக்கட்டு. அதுக்கு பேர் தான் தவம்டர். எனவே திருவள்ளுவர் அறிவுறுத்தியிருப்பது நீங்கள் பார்க்கலாம். எனவே அதை இங்கே சொல்லுகிற, எனவே இந்த நிலை ஆன்மாவுக்கு பிறவி கொடுக்கப்படுவதே ஆணவ மலம் பக்குவம் ஆதல் பொருட்டு தான். எனவே சொல்லார், இங்கனம் அடக்கி நிற்கும் சக்தியினால் ஆன்மாவை பிறப்பு இறப்புகளுக்கு உட்படுத்துதல் இயலாது. நீங்கள் அந்த ஆணவ மலத்தினுடைய சக்தி அடங்குமானால் நம்மை பிறப்பு இறப்புக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நோய் இல்லாதவனுக்கு ஹாஸ்பிட்டலில் என்ன வேலை, நோய் இருக்கிறவன் தான் மருத்துவமனை போகும். நீ டெய்லி வாப்பம் பார், சில பேர்த்த சில பேர்த்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வாமாங்க, சில பேர்த்துக்கு வாரத்துக்கு ஒரு தடவை வாமா, சில மாதம் ஒரு தடவை வாமா, சில பேர்த்த அட்மிட் ஆகிருப்பா அப்படின்வாங்க. அந்த மாதிரி நாம் எந்த கேஸ் இருக்குன்னு தெரியல. நம்ம நம்முடைய வினையின் வலிமைக்கேற்ப தான் பெருமாள் நம்மளை, எனக்கு என்னமோ தெரியலிங்க, டெய் நாளோறும் ஏதாவது ஒரு துன்பம் வருதுன்னு நினைத்தோம், நோய் வலிமையாக இருக்குது அதனால் வினை வலிமையாக இருப்பான், டெய்லி ஒரு நோயை கொடுத்து முதல் சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கலப்பணும். ஏன், இவனுக்கு டெய்லி மருந்து கொடுத்தா ஒரு நாளைக்கு மருந்து தேவையில்லாத சூழல் வந்துடும்னு பெருமான் என்ன பண்ணுறான், வைத்தியநாதனாக இருந்து கசப்பு என்கிற மருந்தை நாள்தோறும் கொடுக்குறான். நீங்கள் இது கசப்பு ஐயா சாப்பிட மாட்டேனா, நோய் நீங்காதே. இப்போ உங்களுக்கு என்ன, நோயின் துன்பத்தை காட்டிலும் மருந்தின் கசப்பு கம்மியாக தானே இருக்குது. நீங்கள் நல்ல எல்லாரும் அனுபவத்தில் தெரிந்த ஒன்றுனா நாம் சாப்பிடக்கூடிய மருந்து கசப்பு தான். எப்படியாவது கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அப்படியே நேராக தொண்டை அது போட்டு ஒரு உழுக்கு உழுக்கி அதை முழுங்கிடலாம். ஏன், அந்த சின்ன கசப்பை எப்படியாவது இன்னும் கொஞ்சம் நம்ம தேர்ச்சி பெற்ற வேணும், ஒரு தேனை கையில் வச்சுக்கலாம், ஒரு சர்க்கரையை வச்சுக்கலாம், ஒரு மிட்டாயை கையில் வச்சுக்கிட்டு மாத்திரையை முழுங்கின மாத்திரத்தில் ஒரு தேனை சாப்பிட்டா கொஞ்சம் இன்பமாக இருந்தது. ஆனால் இந்த கசப்பை காட்டிலும் நாம் படுகிற துன்பம் அதிகமானது என்பது எல்லாரும் உணர்ந்திருக்குமா இல்லையா? அப்போ மிகப்பெரிய துன்பத்துக்கு சிறிய கசப்பு தேவைப்படுகிறதா இல்லையா? நிச்சயம் தேவை. அதுபோல தான் நம்முடைய ஆணவ மலன் சார்பு காரணமாக நாம் கடந்த காலங்களில் பிற உயிர்களுக்கு செய்த தீமை கொடுமை இருக்கிறதே, அந்த கொடுமை தீவினையாக நின்று இந்த பிறப்பு நமக்கு துன்பத்தை கொடுக்கும் பொழுது இப்பிறப்பில் நமக்கு அந்த துன்பத்தை சும்மா நம்ம சாமி நம்ம மீது கூட கருணையின் காரண கேப்சுலாக மாற்றி ஒரு டீப்பை போட்டு அதுக்குள்ளே நம்ம அந்த கசப்பு தெரியாமல் இருக்க ஒரு டீப்பை போட்டு கையில் கொடுக்குறாரு. அழகாக சிரிச்சுக்கிட்டே வாயில் போட்டு போகிறத விட்டு போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ எனக்கு கசப்பு மருந்தை கொடுத்துட்டாரே இந்த சாமி அப்படின்னு கதறிக்கொண்டு கிடந்தால் நோய் தீருவது எப்போது? எனவே துன்பம் கசப்பு மருந்து, இன்பம் இனிப்பு மருந்து, ரெண்டுமே மருந்து தான்.
இதை நினைவு கொள்ளுதல் வேண்டும். நான் சொன்னேன் விலங்கு அப்படின்னு சொன்னோம், அது உங்களுக்கு புரியலையா? இதை வச்சுக்கங்க. நோய் என்ப ஒன்றுக்கு மருந்து கொடுப்பது ரெண்டு வகையாக இருக்கிறது, கசப்பு, இன்னொன்று இனிப்பாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மாத்திரை கலர் கலராக இருக்குது, கலர் தான் வேற, எல்லாம் மருந்து தான் என்பதை மறந்து விடக்கூடாது. ஏன்னா நமக்கு வர துன்பமும் கலர் கலராக வருது, அது என்னமோ ஒரு கலரில் ஒன்று ஒவ்வொரு கலரில் வருதுங்க அப்படின்னா தான். இதெல்லாம் வினைதானுங்க, என்ன பண்ணுறது? நான் வாங்கிட்டு வந்த வரம், சில பேர் காலை வச்சு ஒரு 10 மாத்திரை வாயில் போடுவாங்க, போட்டால் தான் அவங்க இயங்கவே முடியும். அது மாதிரி தூங்கும்போது ஒரு 4-5 மாத்திரை உள்ளே போடணும். ஏன் வாங்கிட்டு வந்த வரம் அவ்வளவு தான், அதனால் எல்லாம் சில மாத்திரையே போடாமல் உட்காந்துக்கிறான். என்ன பண்ண, இப்போ ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன? இந்த உடல் கொண்டு வந்திருக்க வினை, இது ரெண்டையும் தவிர்த்து வேறு ஒன்றும் கணக்கில்லை. எனவே இருவினை ஒப்பு நிகழாமல் ஆணவ மலம் பக்குவம் ஆகாது. இருவினை ஒப்பு வந்தே ஆகவன். இதுக்கு சான்ஸு அல்லது சாய்ஸ் வேறு ஒன்றுமே, ஒரே சான்ஸு தான். இதுக்கு நீங்கள் வரவில்லை என்றால் பிறவி ஆற்றை அல்லது பிறவி கடலை ஒருபோதும் கடக்க இயலாது. நீங்கள் இந்த பிறப்பில் இல்லைன்னா இன்னொரு பிறப்பு, இல்லைன்னா இன்னொரு 100 பிறப்பு, இன்னொரு 1000 பிறப்பு, 100,000, ஏதாவது ஒரு பிறப்பில் இந்த இருவினை ஒப்புக்கு நீங்கள் வராது போய்விட்டால் இறைவன் உங்களை இந்த பிறவி கடலிலே இருந்து கரையேற்றுகிற வாய்ப்பு இல்லாமலே போய்விடும். அதை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. எப்பாடுபட்டாவது நாம் நமக்கு வருகின்ற ஒவ்வொன்றையும் திருவருள் 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 என்று கொஞ்ச நாளைக்கு பொய்யா சொல்லுவோம், ஒரு நாளைக்கு அது உண்மையாகும். பொய்யாவது மனசுக்குள்ளே வேதனை இருந்தால் கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குதுங்க. நம்ம ஒரு பார்க்குறாங்க, ஏங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எப்படிங்க கம்முன்னு இருக்கு, என்னங்க பண்ணுது, எல்லாம் திருவருள் தாங்க அப்படின்னு அவன்கிட்ட திருவருள்னு சொல்லி போட்டு வீட்டில் தனியாக உட்காந்து என்னப்பா திருவருள் அப்படி, கொஞ்ச நாளைக்கு பொய்யா நடித்தா கூட ஒரு நாள் இந்த நடிப்பு ஒரு நாள் உண்மையாகும். ஆனால் அவன் வந்து சொன்னோன்னே ஆமாங்க என்னங்க பண்ணு இந்த சாமியை கும்பிடாதுன்னு அன்றைக்கே சொன்னாங்க, நான் தான் கேட்கலிங்க, எல்லாரும் சொன்னாங்க இந்த உத்தராத்தம் போட்டுறாத, சிவபெருமானை கும்பிட்றாத, அவர் போனால் உன்னை படாத பாடு படுத்திடுவார்னாங்க, எல்லாரையும் மீறி வந்தனுங்க, இப்படி ஆகிப்போச்சு. கடைசியில் அவன் சொன்னதான் சரியாக போச்சுன்னு நாம் சம்பாதிச்ச வினை இப்படி வந்து துன்பப்படுத்துன்னு சொல்ல மாட்டான். இந்த சாமி இப்படி பண்ணி போடுச்சே அப்படின்னு கூசாமல் சொல்வது நம்முடைய நெஞ்சு சுடுவதே என்பது தன் நெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும். அப்படி அந்த சுடுவதே தெரியாமல் நிறைய பேர் சொல்லிக்கொண்டு இருப்பதை பார்க்கிறோம்ங்க. எனவே வினை என்பதை தப்பிப்பதற்கு இறைவன் தருகிற இந்த ஆணவ மலத்திலிருந்து பிழைப்பதற்காக கொடுக்கப்படுவது தான் சுகமும் துக்கமும். சுகமும் துக்கமும் இரண்டும் தான் கொடுக்கப்படும். நீங்கள் இருக்கிற இடம் ரெண்டுக்குரிய இடத்துல இருக்கிறோம். நாம் வாழ்கிற வாழ்க்கையில் இன்பத்துக்குரிய ஒன்றும் துன்பத்துக்குரிய இடமாக இரண்டும் வருகிற இடத்த உட்காந்துக்கிட்டு எனக்கு ஒன்லி இன்பம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கேயே வந்தீங்க, முதல்ல இங்கே வந்திருக்க வேண்டிய ஆளே இல்லையே. நீங்கள் சொர்க்க உலகத்தில் போய் இன்பத்தை மட்டுமே தூய்த்துக்கொண்டு அங்கே இருக்க வேண்டியதானே இல்லையா? எனக்கு துன்பமாகவே இருக்குன்னா, துன்பமாகவே இருந்தால் உங்களை நரகத்துக்கெல்லாம் அனுப்பிச்சிருப்பான். நீங்கள் ரெண்டுக்கும் இடையில எல்லாம் இருக்கிறோம், சொர்க்கம் நரகம் ரெண்டுக்கும் இல்லாமல் இந்த மண்ணுலக வாழ்க்கையிலக்கணும். அப்போ இரண்டும் ஊட்டப்படுகிற இடம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டாமா? எனவே இந்த வினை வரும் பொழுது, அது இன்பமாகவோ துன்பமாகவோ வருகிற பொழுது பிழைப்பதற்கான வழி திருவருள் திருவருள் திருவருள். தப்பிப்பதற்கு வேறு வழியே இல்லைங்க, ஒரே வாய்ப்பு தான். ரெண்டு மூணு வாய்ப்பு இருந்துன்னு வச்சுக்கங்க, பரவாயில்லைங்க, ஏ இல்லைன்னா பி வச்சுக்கோங்க, பி இல்லைனா சி வச்சுக்கோங்க, சி இல்லைனா டி இருக்குது பார்த்துக்கங்கன்னு சொல்லிடலாம். இருக்கிறது ஒரே ஒரு வழி, இது நிகழாமல் அறியாமையிலிருந்து விடுபட இயலாது அப்படின்னு சொல்லிட்டார். நீ அடுத்து பாருங்கள், சக்தி நிபாதம். இந்த ரெண்டு முதல் இருவினை ஒப்பு நடந்துச்சுன்னா எவ்வளவு நிகழதோ அதுக்கேற்ப மலபரிவாகம் நிகழும். இது நிகழ நிகழவே திருவருள் உங்கள் அறிவுக்குள்ள வெளிப்படும். நீங்கள் இந்த வினைக்கு நீங்கள் ஆட்பட்டு கிடக்க கிடக்க திருவருளை உணர முடியாதுங்க. வினை ஒப்புக்கு ஆளானோம்னா திருவருளை உணர்வோம். நீங்கள் நினச்சி பாருங்கள், நாம் இந்த எவ்வளவு பெரிய பொருளை இழக்கிறோம் தெரியுங்களா? நம்ம இறைவனுடைய கருணை நம்ம அறிவுக்குள்ளே, எப்படி திருக்கோயிலில் சிவலிங்கத்தின் கண் இறைவன் கருணை வெளிப்படுகிறதோ அதுபோல் நம்ம அறிவுக்குள்ளே சிவம் வெளிப்படுவதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் நான் இருவினை ஒப்புக்கு வரமாட்டேன், இருவினை ஒப்புக்கு வரமாட்டேன் என்று நாம் இருப்பதனால உள்ளே இருக்கிற அந்த திருவருள் சக்தி வெளிப்படாமல் மடங்கி கிடக்கிறது அல்லவா? நம் அறிவை இடமாக கொண்டு எழுந்தருவதற்கு இறைவன் தயாராக நிற்கிறான். ஆனால் நாம் தான் நம் அறிவை தயார் செய்யாமல் நான் தயாராக மாட்டேன் என்று வினைக்குள்ளேயே கிடக்கிறோமே. எனவே நீங்கள் எப்பொழுது இருவினை ஒப்புக்கு ஆளாகிறீர்களோ அப்பொழுது மல பரிபாகம் நிகழும். அப்படி நிகழ்கின்ற அந்த வினாடியே இறைவனுடைய திருவருள் உங்கள் அறிவிலிருந்து வெளிப்பட தொடங்கிவிடும். நீங்கள் இப்போ திருவருள் நம்ம இடத்துல வெளிப்படுவதா வேண்டாமா? நம் கையில் தாங்க இருக்கிறது.
அவங்கவுங்க கையில் இருக்குது. சாமி நான் என் நெஞ்சுக்குள்ளே வெளிப்பட வேண்டும் என்று கருதினால் வினைகளை தூக்கி ஒரு குப்பையில் போடுங்க. அது நல்லதாக இருந்தானே கெட்டதானே? பொண்ணும் பொருளும் மணியும் வரும்போது திருநாவுக்கரசு பெருமான் அப்படியே கல்லும் மண்ணோட ஒன்றா சேர்த்து தூக்கி எரிஞ்சாரே, அதுதாங்க இருவினை ஒப்பு. வேற என்ன வேணும்? இதை விட நான் பெரிய புராணம் படிக்கும்போது எல்லாம் படிச்சு ஆமாங்க படிச்சிருக்கேன் கேட்டிருக்கேன் நல்லா அல்லாட்டு. ஆனால் அது அனுபவத்துக்கு வரும்போது இந்த ரெண்டையும் தூக்கி குப்பையில் போட வேணும் நினைவு வர வேண்டாமா? இல்லையே, காசை தூக்கி பீரோவில் வை, குப்பையை தூக்கி நகராட்சி குப்பையில் போடு. இப்படி தான் பிரித்து பிரித்து போட்டுட்ருக்குறோம். ஐயோ இது ஆகும், இது நமக்கு ஆகும், இது நாளைக்கு நம் பையனுக்காகும், பேரனுக்காகும், பேத்திக்காகும், கொல்லு பேரனுக்காகும், கொல்லு பேத்திக்காக, இப்படி ஆகும் ஆகும் சம்பாதிச்சு சம்பாதிச்சு கட்டி கட்டி வச்சுட்டு நாம் எங்கே போக போகிறோம்? கடைசியில் நரகத்துக்கு தான் போக போகிறோம். எங்கே போக போனேன்? சம்பாதிச்சு சம்பாதித்து வைத்து என்ன பயன்? நீங்கள் இறைவனனுடைய நோக்கி உங்களுடைய அறிவும் செயலும் சொல்லும் அமையவில்லை என்றால் பிறவி சூழலில் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? பிறவி தலையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நீங்கள் முதல் இருவினை என்கிற இந்த இருவினை ஒப்பாகிய நல்வினை தீவினை எங்கள் இந்த வினை ஒப்புக்கு வரணும். அதுக்கப்புறமா இதுக்கு வந்துட்டேன்யான்னு சொன்ன பிறகுதான் உனக்கு அடுத்து சிவ நல்வினைனா என்ன, சிவ தீவினை என்ன, அப்போ அடுத்து பாடம் சொல்லிக்கலாம். அவன் ரெண்டையும் நமக்கு எடுத்து கொடுப்பதை பார்க்கும். அதனால் சத்தினிபாதம் திருவருள் வீழ்ச்சி, வீழ்ச்சினா அப்படியே அருவி எப்படி நீர்வீழ்ச்சின்னு சொல்லுகிறோம் மேலிருந்து கொட்டுவது போல நம் உள்ளத்திலே இருந்து சிவம் வெளிப்படுவதற்கு பேர் திருவருள் வீழ்ச்சி என்று பெயர். எனவே சத்தி நிபாதம் என்று அதற்கு பெயர். ஆணவமலம் பக்குமாதல் பொருட்டு இறைவனுடைய சக்தி இதுவரை மலத்துக்கு துணையாக நின்று ஆன்மாவை பிறப்பு இறப்புகளில் செலுத்தி வந்தது இது திரோதான சக்தி எனப்படும். திரோதானம் அப்படின்னா மறைப்பு. மலம் பக்குவப்பட்ட பின்னர் அச்சக்தியே திருவள் சக்தியாக மாறி ஆன்ம அறிவில் நின்று ஆன்மாவுக்கு சிவத்தை உணர்த்துவதில் அடைவதில் வேட்கை மிகச் செய்யும். சொல் பாருங்க, நீங்க இந்த ரெண்டு நடந்துருச்சுன்னா இருவினை ஒப்பும் மலவரிவாகம் நிகழ்ந்து விட்டா நமக்கு என்ன லாபம் கேட்டா சிவத்தை உணர்வதில், அடுத்தது சிவத்தை அடைவதில் வேட்கை மிகச் செய்யும். உங்களுக்கு விருப்பம் போறா சிவபெருமானே மேலேயே விருப்பம் இருக்குங்க. எப்ப இந்த ரெண்டையும் ஒன்னா கருதுனா, நல்வினை தீவினை என்ற ஒன்னா கருதுனா விருப்பம் போறா சிவபெருமான மேல ஆயிடுங்க. இவ்வளவு எளிமையான வழியை சொல்லி கொடுத்துட்டாங்க, ஆனாலும் நிற்க முடியாமல் தடுமாறிக்கொண்டே இருக்கிறோங்க பாருங்க. எனவே சொல்ற வேட்கை மிகச்ச இருவினை ஒப்பு மலவரி பாகம் சக்தி நிபாதம் மூன்றும் ஆன்ம அறிவிலே நிகழ்வது, உங்க அறிவுக்குள்ள நிகழும். எனவே முதல் படிநிலை இருவினை தான். ரெண்டையும் ஒன்னா கருதுகிற பக்குவம் நிகழ்ந்தால் மலம் பரிபாகமாகும், மலவரிபாகமானால் திருவருள் வெளிப்படும். எவ்வளவுக்கு எவ்வளோ அப்படி. எனவே ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்வது அன்று, நீங்கள் நினச்சிக்கலாம், சொல்லுல தான் தனித்தனியே சொல்லுகிறோம், நிகழ்வது அப்படி அல்ல. எனவே ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்வது அன்று. மூன்றும் உடல தெரியும், பெரிய முள்ளும் சிறு முள்ளும் நகர்வது அவளை எளிதில் தெரிவதில்லைங்க. அது மாதிரி தான் இவ்வினை ஒப்பு. அவர் பாருங்களேன், இத்தனை துன்பம் வந்துச்சு இப்போ கோயிலுக்கு வந்துட்டாருங்க, இவ்வளவு மகிழ்ச்சிங்க இப்போ கோயிலுக்கு வந்துட்டாருங்க அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் ரெண்டுக்கு சிக்காமல் இருக்கீங்கன்னு சில பேர் பார்க்கும்போது தெரியலாம். ஆனால் மலவரி பாகமும் திருவருள் வீழ்ச்சியும் யாருக்கும் புலப்படு, ஏ அது அது உடையவர்களுக்கு தான் தெரியும். அந்த யாருக்கு அந்த திருவருள் வீழ்ச்சி பெற்றவர்களால் தான் திருவருள் வீழ்ச்சி யாருக்கு இருக்கிறது என்பது தெரியும். எனவே இருவினை ஒப்பு மலவரிவாகம் சக்தி நிபாதம் என்பன தனித்தனி சொல்லாக சொல்லாலும் கூட நிகழ்கின்ற பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்வதும் அல்ல, ஒன்றோடு ஒன்று எந்து நடைபெறுவது, ஒன்று நடக்க நடக்கவே அடுத்தது நிகழும். இருவினை ஒப்பு நிகழ நிகழவே மலவரிவாகமும் நிகழும், மலவரிவாகம் நிகழ நிகழவே திருவருள் சக்தி அறிவுக்குள்ளே வெளிப்படத் தொடங்கும். இப்போ நாம் எவ்வளவு பெரிய லாபத்தை இழக்கிறோம் என்று எண்ணி பாருங்க. இத்தனைக்கு காரணம் என்ன? இந்த வினை இருவினை என்கிற ஒன்றையும் ஒன்றாக கருதாம இன்பத்தில் இன்பப்படுவதாலும் துன்பத்தில் துன்பப்படுவதாலும் நாம் எதை இழக்கிறோம்? நம் அறிவுக்குள் சிவம் வெளிப்படுகிற அந்த வாய்ப்பை இழந்து போகிறோம் என்பதை நினைவுபடுத்தி இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் பொங்கிட மந்துளாரடியார் அவருவான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது மெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல் தபம் வேள்வி மல்க மென்மைகுள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம் மென்மைகுள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம்
மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம்பண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, திருச்சிற்றம்பலம்.